மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் லீபனோனின் கோபுரத்தை போல் இருக்கிறது. தமஸ்குவிலே எலியேசராகிய பரிசுத்தாவியானவர் மாத்திரமல்ல, அங்கே விக்கிரகங்களும் இருந்தது. தமஸ்குவின் தெய்வங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் ஒரே இடத்துல தமஸ்கு என்று சொல்லப்படுவது, நாம் என்னமோ தமஸ்குவுக்கு நேராக ஒரு மேப் எடுத்து வரைஞ்சி அதுக்கு நேராக மூக்கை நீட்டு அப்படின்னு சொல்லலை. இந்த உலகமே ஒரு தமஸ்கு தான். இந்த தமஸ்கு என்கிறதான இந்த உலகத்திலே பரிசுத்தாவியானவர் எல்லார் மேலும் இருந்தாலும், எல்லாரோடும் இருந்தாலும், ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே, மணவாட்டி திருச்சபைக்குள்ளே, ராஜகுமாரத்திற்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்படி என்றால் தமஸ்குவிலே எத்தனையோ விக்கிரங்கள் உண்டு, துருபதேசங்கள் உண்டு. இப்படி பற்பல விதமான துருபதேசங்களும் விக்கிரங்களும் இருந்தாலும் எலியேசரும் அந்த தமஸ்குவிலே இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்திலே பல மரண வாசனைகள், பாவ வாசனைகள் வீசிக்கொண்டிருந்தாலும் கர்த்தரை அறிந்ததான கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மூக்கு எலியேசருக்கு நேராக அது நீட்டப்பட வேண்டும். நான் எப்பொழுதும் சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு புருஷனை ஒரு மனைவி உண்மையாய் நேசிப்பாள் என்றால் அந்த புருஷன் வரும்பொழுது அந்த பைக் சத்தம், எத்தனையோ பைக் சத்தம் போய்கொண்டிருக்கும், எத்தனையோ பேர் போய்கொண்டிருப்பார்கள். ஆனால் உண்மையாய் நேசிக்கிறதான ஒரு மனைவியினுடைய காதுகள் புருஷனுடைய பைக் சத்தத்தை அறிந்து வைத்திருக்கிறது. அந்த எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டார். அப்போ நம்ம சொல்லுவோம், என்ன எல்லாரும் போயிட்டுருக்காங்க, நீங்கள் எப்படி உங்கள் ஹஸ்பண்டுடைய பைக் சத்தத்தை மாத்திரம் கண்டுபிடிக்கிறீங்கன்னா, அது கேட்டு கேட்டு பழகிட்டுது. ஹல்லேலூயா. அதே போல் டோரை சத்தரை தட்டுவாங்க, எத்தனையோ பேர் தட்டுவாங்க, ஆனால் எத்தனை பேர் தட்டினாலும் புருஷன் தட்டுறது எப்படின்னு தெரியும். அந்த எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டார் அப்படிம்பாங்க. அதே போல் நம்முடைய ஆத்துமநேசர் மணவாளன் கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் உலகத்தில் எத்தனையோ விதமான சத்தங்கள் இருந்தும் கூட தன்னுடைய அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாருக்கும் காது இருக்குது, ஆனால் எந்த காதை சொல்கிறார், ஆவிக்குரிய காது. இந்த காது பரலோகத்துக்கு நேராக டியூன் பண்ணப்பட்டதான காது. அதான் வேதத்திலே நாம் பார்க்கிறோம், எக்கால சத்தம் கேட்கும் பொழுது ரெண்டு பேர் படுக்கையில் படுத்திருப்பார்கள், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா எக்கால சத்தம் எல்லாருக்கும் கேட்குது, ஆனால் ரட்சிக்கப்படாதவனுடைய காதுகள் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவருடைய காதுகள் திறக்கப்பட்ட பரலோகத்துக்கு நேராக டியூன் பண்ணப்பட்டதான காதுகளை தான் உன்னத பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் நித்திரை செய்தாலும் என் இருதயம் விழித்திருக்கிறது. இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், புதுசாக நான் ஒன்றும் சொல்லலை. அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம பல வேலைகளை செய்து கொண்டு தான் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு நேராக திருப்பப்பட்டிருக்கிறது. நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் கர்த்தருக்கு நேராக திருப்பப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த தமஸ்குவில் காணப்படுகிறதான காரியத்தை குறித்து நாகமான் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, அருமையான வார்த்தை இல்லை, மோசமான வார்த்தை. நாகமான் ஒரு குஷ்டரோகி, அவன் சீரிய படைத்தளபதி. அவனை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் மகாபரக்கிரமசாலியாக இருந்தான். இன்றைக்கு உலகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது குஷ்டம் என்பது பாவத்தை குறிக்கிறது. இந்த பாவ ஜீவிதத்தில் இருக்கிறதான எத்தனையோ பேரை பாருங்கள், நம்மை காட்டிலும் பலசாலிகள், பராக்கிரமசாலிகள். அவருடைய உடம்பெல்லாம் பாருங்கள், சில நேரத்தில் சில ரெஸ்ட்லெஸ்ஸு, வெயிட் லிஃப்டர்ஸு, அப்படி உடம்பை நான் கொஞ்சம் பார்ப்பேன். நம்மளும் இருக்கமே, இப்படி ஒரு உடம்பு அங்கங்கே புடைச்சிக்கிட்டு நிற்குது, இதை உங்கள் புடைக்குது, இப்படி கையை தூக்குனா இவ்வளோ பெருசு வருது. நாங்கள் அடிக்கடி இப்படி தூக்கி பார்ப்பேன், ஒன்றும் வராது, ஒன்றுமே வராது. என்னடா இது, உலகத்தானுக்கு இருக்கிற ஒரு பராக்கிரமம், அவன் உடம்பு என்ன எப்படி இருக்கிறான் பாருங்கள், எப்படி நம்மளும் இருக்கிறோமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அது பார்க்க ரொம்ப கவர்ச்சியாக தான் இருக்குது. ஆனால் அதே மாதிரி நாகமான் பராக்கிரமசாலி, உள்ளே குஷ்டம், வெளியே பராக்கிரமசாலி. வெளியே எத்தனையோ யுத்தங்களிலே ஜெயம் எடுத்தவன், வெளியே நல்ல ஞானவான், உள்ளேயோ குஷ்டரோகி. இன்றைக்கு அந்த மகா பராக்கிரமசாலிகளை பாருங்கள், அந்த வெயிட் லிஃப்டர்ஸை பாருங்கள். எனக்கு ஒரு வெயிட் லிஃப்டரை பார்த்துருக்குறேன், அவருக்கு 84 வயசு, அசால்ட்டாக அப்படி தூக்கிடுவார். அப்படி நான் அவரையே பார்த்துக்கிட்டு இருப்பேன், அவர் அப்படி இப்படிம்பார் இப்படிம்பார். அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பொறாமல் வந்துடும், என்னடா நம்மளும் எலும்பு தோலமாக, நான் எலும்பு தோலமாகவாக இருக்கேன், என் நம்ம பாடி ஷேப் ஒரு மாதிரி இருக்குதே அப்படிங்கிற துக்கம் எனக்கு எப்பொழுதும் உண்டு. எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் ஸ்தோத்திரம். ஆகவே என்ன செய்ய, வசனத்தை இப்படி தான் கொடுக்க வேண்டியிருக்குது. ஆக மொத்தத்தில் அவங்கள மாதிரி உடம்பு நமக்கு இல்லாட்டாலும் அந்த குஷ்டம் நமக்கு இல்லை. ஆமே. ஆனால் அவங்க பராக்கிரமசாலி, மகா பராக்கிரமசாலி. ஆனால் பாவம் என்கிறதான அசுத்தம் என்கிறதான எல்லா வகையான கெட்ட பழக்க வழக்கங்கள், குடி, விபச்சாரம், வேசித்தனம் போன்றதான எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களும் அவர்களுக்குள்ளே இருக்கிறபடினாலே அந்த குஷ்டம் அவனுக்குள்ளே இருந்தது. அதே போல்
நாகமானுடைய வாழ்க்கையில் அந்த குஷ்டம் இருந்தபடியினாலே அங்கே இஸ்ரவேலிலே சிறைப்பட்டு வந்ததான ஒரு பெண்மணி நாகமான் வீட்டிலே இருக்கிறாள். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அவ்வளவு பாவியான மனுஷனுடைய கையில் பரிசுத்த தேசத்திலிருந்து சிறைப்பிடித்து வரப்பட்டதான ஒரு பெண், சிறு பெண், என்னையா இது? ஒரு பரிசுத்தத்திற்கென்று வாழ்ந்ததான, கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்திற்கென்று வாழ்ந்ததான ஒரு சிறுபெண் சிறைபிடிக்கப்பட்டாள். யார்? ஒரு பலசாலியாகிய பராக்கிரமசாலியாகிய பாவ குஷ்டத்தில் இருந்தவன் அவளை சிறைபிடிக்கிறான். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எவ்வளவுதான் கர்த்தருக்குள்ள ஜீவித்தாலும் அநேக தடவைகளிலே இப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மை சிறைபிடிக்கிறார்கள். சில நேரத்தில் ஏன் இவர்களை சிறைபிடிக்க கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால் அங்கே நாம் நற்செய்தியை அறிவிப்பதற்காக. ஆமே. ஒரு நாகமானுடைய குஷ்டம் போவதற்கு ஒரு சிறுபெண் தேவையாயிருந்தது. ஆமே. அப்போ அவள் என்ன யோசிச்சிருப்பா? ஆண்டவரே, தமஸ்குவுக்கு நேராக என்னுடைய முகம் நீட்டப்பட்டது, என்னுடைய மூக்கு நீட்டப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு குஷ்டரோகி அவன் என்னை சிறைப்படுத்தி, சீரியாவின் படைத்தளபதி என்ன சிறைப்பிடிச்சிட்டு வந்துட்டானேன்னு அவன் யோசிச்சிருப்பா. ஆனால் அவளுடைய நோக்கமெல்லாம் எப்படியாவது என் எஜமானனுடைய பாவ குஷ்டத்தை நீக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் சில பெரிய பணக்காரருடைய வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கலாம். நீங்கள் யோசிக்கலாம், அநேக தடவைகளிலே அவர்களுக்கு விக்கிரகத்தை வணங்குகிறார்கள், கர்த்தரை நேசிக்கவில்லை, ஆனால் அவர்களுக்கு பணம் கொட்டுகிறது. ஆனால் நானோ மாதம் மாதம் அவங்க கையை பார்க்க வேண்டியிருக்குதே, ஏன் ஐயா என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சிறையிருப்பு என்று யோசிப்பீர்கள் என்றால் அங்கே ஒரு நோக்கத்தோடு கூட உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்து அந்த குஷ்டத்தை நீக்குவதற்காக உங்களை வைத்திருக்கிறார். எங்கு கொண்டு போனாலும் நன்மைக்கென்றே உங்களை கொண்டு போவார். எனக்கு உயர்வில்லையே என்று யோசிக்காதே, அந்த இடத்திலே உனக்கு உயர்வு வரும் கண்டிப்பாக. நான் இதுவரைக்கும் உன்னை அடிமையாக ட்ரீட் பண்ணினவர்கள், இதுவரைக்கும் உன்னை அடிமைத்தனத்திலே வளர்த்தவர்கள் நாளைக்கு உன்னை பார்த்து வணங்குவார்கள். எனக்காக ஜெபிமா, எனக்கு அவன் பெரிய பணக்காரனாக இருப்பான், ஆனால் உன் மூலமாக அவனுடைய குஷ்டத்தை நீக்கவே கத்திரங்கே கொண்டு போனார். குளோரி டு காட். ஒரு பவுலையும் ஒரு சீலாவையும் கர்த்தர் சிறைச்சாலையிலே, அந்த சிறைச்சாலைக்கு தலைவனை ரட்சிப்பதற்காக சிறைச்சாலைக்கு கர்த்தர் கொண்டு போனார். அப்படின்னா எங்கே கொண்டு போனாலும் கர்த்தர் நன்மைக்கென்றே கர்த்தர் கொண்டு போவார். ஆமே. அதனால் எதுக்கு இந்த வார்த்தை நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, இப்போ தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்குறார். ஒரு நோக்கம் இல்லாமல் கொடுக்க மாட்டார். ஒரு ப்ரிப்ரேஷனை இந்த வார்த்தையை நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை கர்த்தருக்கு முன்பாக, என் நோட்டை வேணால் வாங்கி பாருங்கள். ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்குறார். யாரோ அதில் அஃபண்ட் ஆகி வந்திருக்கிறீங்க, யாரோ எவ்வளவோ இவங்களுக்கெல்லாம் சொந்த வீடு இருக்குது, இவங்களுக்கு நான் அடிமையாக இருக்கேனே, நான் ஒவ்வொரு நாளும் சர்ச்சுக்கு போகிறேன், ஊழியம் செய்கிறேன், எனக்கு ஏன் உயர்வில்லை அப்படின்னு கலங்கி போய் வந்திருக்கிறதான மகளே, உன்னை ஒரு நோக்கத்தோடு கூட அங்கே கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் இந்த நாகமானுடைய சிறையிருப்பை மாற்றுவதற்காக, அவனை ரட்சிப்பதற்காக கர்த்தர் உன்னை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு கொடுத்த கடமையை நீ செய், கர்த்தர் உன்னை ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். ஆமேன். நிச்சயமாக சொல்லுகிறேன். அப்போ நாகமானை பார்த்து இவள் சொல்லுகிறாள், சமாரியாவிலே தீர்க்க தரிசி இருக்கிறார், அவரிடத்துல போனால் குஷ்டம் நீங்கப்படும் அப்படின்ன உடனே ராஜா கிட்ட போய் கேட்கணும். யார்? நாகமான். உங்களுக்கு தெரிஞ்ச காரியம் தான். கேட்டவுடனே நான் சார் ராஜாவுக்கு ஒரு நிருபம் தருகிறேன்னு உடனே அவன் கிறுக்குத்தனமாக எழுதுறான். அவன் எழுதுகிற நிருபத்தை பார்க்கலாம், இவன் நான் என்னுடைய படைத்தளபதியை அனுப்புகிறேன், அவனுடைய குஷ்டத்தை நீக்கி நீர் அனுப்பிவிடும். அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிட்டாங்க ராஜாவுக்கு. இவன் வஸ்திரத்தை கிழிச்சிக்கிட்டான், வஸ்திரத்தை கிழிச்சிக்கிட்டு சொல்கிறான், இந்த குஷ்டத்தை நீக்கவும் கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் என்ன தேவனா, இவன் என்னை குற்றம் கண்டுபிடிக்க பார்க்கிறான். அந்த வசனங்கள்லாம் நீங்கள் ரசித்து வாசிக்கணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உடனே எலிசாவும் இதை கேள்விப்படுறான், ராஜா வஸ்திரம் நீர் உம்முடைய வஸ்திரத்தை கிழித்து கொள்வானேன், அவர் டைலாக், நீர் உம்முடைய வஸ்திரத்தை கிழித்து கொள்வானேன், சமாரியாவிலே ஒரு தீர்க்க தரிசி உண்டென்பதை அவன் அறியட்டும், அவனை என்னிடத்தில் அனுப்பும். அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் கோர்வையாக படித்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அவனை என்னிடத்தில் அனுப்பும் அப்படின்னு சொன்னவுடனே இவன் அங்கே போகிறான். போனவுடனே இவன் நினச்சான், அங்கே போனவுடனே வந்து வெளியே வந்து கையை கையை தொட்டு எண்ணெய் கண்ணை பூசி, பல எண்ணெய்கள் இருக்குது, அந்த மூலிகை எண்ணெய், அந்த எண்ணெய், இந்த எண்ணெய்லாம் பூசி சுகமாக்குவார் அப்படின்னு யோசிச்சா அவர் சொல்கிறாரு, நீ யோர்தானில் போய் ஏழு தரம், அதுவும் வந்து முகமுகமாக பார்த்து கூட சொல்ல, உள்ளே இருந்து ஜபத்தில் அவனை போய் ஏழு தரம் முழுகி யோர்தானில் முழுங்க சொல்லு, சொஸ்தமாமான் போ இப்படின்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? எல்லாரும் ஐயா ஐயா சார் சார்னு சொன்னவன் ஒரு சமாரியாவுக்கு வந்தால் கொஞ்சம் மரியாதை கிடைக்கணும்னு பார்த்தா அதுவும் கிடைக்கல, அவனுக்கு கோபம் வந்தது. உடனே அவன் சொல்லுகிற வார்த்தை,
ரெண்டு ராஜாக்களின் புத்தகத்திலே 5:12 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு, நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும், இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய, எங்க இருக்குது, இஸ்ரவேலின் தண்ணீரை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும், சொல்லுங்க திருப்பி சொல்லுங்க, அது பேர் சொல்லுங்க எல்லாரும், ஆப்னாவும் பர்பாரும் தர்பாரும், எனக்கு இது வாய்க்குள்ளே நுழைய மாட்டேங்குது, சரி நுழையாத வார்த்தை, இது நுழைய வேண்டிய அவசியம் இல்லை. அந்நிய தேவனுடைய பேர் நம்ம வாயில் நுழைய வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு பேர் என்னது, ஆப்னாவும் பர்பாருமா, பர்பார் 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 பர்பார், சரி. அப்போ இது எங்கே இருக்குது, தமஸ்குவில் கவர்ச்சிகரமான நதி இருக்குதுயா, உங்கள் யோர்தான் என்ன பெரிய நதியா, அங்கே போய் ஏழு தரம் முழுங்கு முழுகுங்கிறிய, அது என்ன அவ்வளோ பெரிய நதியா, எங்கள் ஊரில் தமஸ்குவில் அதே இடத்துல தான் ஆவியானவர் இருக்கார், அங்கே கவர்ச்சிகரமான ரெண்டு நதிகள் இருக்கிறது, அதை காட்டில் இது விசேஷித்த விதமாக இருக்கிறதோ. நானும் யோர்தான் நதிக்கு போனேன், யோர்தான் நதியை பார்த்தா நான் என்னமோ நினச்சேன், பெரிய நதியாக இருக்குமோ அப்படின்னு போனால் அது சைக்கிளை இட இந்த மாதிரி நதியா அப்படி சும்மா சாதாரணமாக ஒரு சின்ன குளம் மாதிரி ஓடுது. நம்ம வாழ்க்கையில் வந்த பாஸ்டர் எனக்கு இங்கே ஒரு ஞானஸ்நானம் கொடுத்துருங்க, நான் அங்கே போய் ஏம்மா நீ தான் ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்துட்டியேன்னு, இல்லை பாஸ்டர் யோர்தானில் இயேசு எடுத்த இடத்துல ஞானஸ்நானம், அதுக்கு நானாக கிடச்சேன், ஒரு தடவை தான்மா ஞானஸ்நானம், இல்லை நீங்கள் கொடுக்கலன்னா சபைக்கு வரமாட்டேன், அடடா இது என்னடா வம்பா போச்சு, சரிம்மா சரி உனக்கு எத்தனை தடவை முங்கணுமோ முங்கி எந்திரி அப்படின்னு அந்த யோர்தான் நதிக்கரையில் இறங்கும் பொழுது நாகமானின்னு நினச்சேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த இறங்கினா மனுஷன் நிற்காது, கீழே பெரிய பெரிய மீன் காலை கடித்து கொதருது, நான் இப்படி ததம் தால் போட்டுக்கிட்டு நிற்கிறேன், அந்த அம்மாவும் ததம் தால் போட்டு கடைசியில் எப்படி ஞானஸ்நானம் கொடுத்து எல்லோரும் அங்கே வந்து ஒரு டிப் எடுக்கிறாங்க ஞானஸ்நானம், பிறகு தான் புரிஞ்சுது. ஏன்னா யோர்தானில் இயேசு எடுத்த இடத்துல ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்போ அந்த யோர்தான் நதி பார்க்க கவர்ச்சியாக இல்லாவிட்டாலும் தேவ பிள்ளைகளுக்கு அந்த நதி ஒரு கவர்ச்சி. அந்த நதியில் கிறிஸ்து ஸ்நானம் எடுத்தார், அங்கே பல பற்பல பெரிய பெரிய மீன்கள் இருந்தும் அந்த நதி பார்ப்பதற்கு அற்பமாய் தெரிஞ்சாலும் அங்கே வல்லமை உண்டு, அங்கே வல்லமை உண்டு. ஆனால் தமஸ்குவிலே அதை காட்டிலும் கவர்ச்சிகரமான ரெண்டு நதி, அந்த என்னதுங்க, ஆப்னா பர்பார், ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ, நல்லதல்லவோ கவர்ச்சிகரமான என்று சொல்லி, போதும் 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 அவனுக்கு கோபம் வந்துட்டு, இந்த ரெண்டு நதியில நான் போய் முடி. ஆனா எலிசா ஆவியில நிறைஞ்சு சொல்லுகிற வார்த்தையை விட்டு நீ ஆப்னாவுக்கும் போனாலும் சரி பர்பாருக்கும் போனாலும் சரி எங்க போனாலும் சரி பார்க்க கவர்ச்சி, ஜனங்கள் எல்லாம் அங்கே படையெடுத்து போகலாம், ஒரு பெரிய கும்பல் அங்கே போகலாம், ஆனால் அங்கே பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை. ஆவியிலே நிறைந்த ஒரு கர்த்தருடைய தாசன் சொல்லுகிறான், நீ யோர்தானுக்கு போ. இன்னைக்கு இரட்சிப்பை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது இரட்சிப்பு இலவசமாய் கொடுக்கிறபடினாலே அதில் கவர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. இயேசு விசுவாசி, வாயினால் அறிக்கை செய்து இரத்தத்தினால் கழுவப்படு, அப்போ நீ இரட்சிக்கப்படு, ஏ இவ்வளவு சிம்பிளா, சே இதை போய் அவன் செய்வான். இப்படி லேசாக ஒரு பாவ மன்னிப்பை, ஒரு பாவ குஷ்டத்தை நிற்கணும்னா யோர்தானில் போய் முழுங்குங்கிறே ஆப்னா பற்பார் எவ்வளவு விசேஷம். எந்த பொருளையும் ஒரே பொருளை எடுத்து இந்த பொருள் ஒரு 500 ரூபான்னா உங்களுக்கு வாங்க மன வராது, அதே நேரத்தில் இந்த பொருள் 10,000 ரூபா இதில் நிறைய விஷயம் இருக்குன்னா வாங்கிப்பீங்க இல்லையா. நம்ம ஆட்கள் மனப்பான்மை அப்படி, இது 10,000 ரூபா சார், இது அங்கே மந்திரிச்சு எடுத்துகிட்டு வந்தது, இது சாதாரண கைக்குட்டே தான் இருக்கும், இது மந்திரிச்சு கொண்டு வந்தது சார், இதை வாங்கி பாக்கெட்டில் வச்சுருங்க, நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். ஆனால் இந்த கைக்குட்டியை விசுவாசிச்சு விசுவாசிச்சு அது சிலது நடக்கும், குருட்டாம் போக்கில் குருட்டு போனால் விட்டத்தில் பாஞ்ச மாதிரி நடக்கும். ஆனால் அவனுக்கு என்ன மேன்மையாக போச்சு, கிறிஸ்துவின் ரத்தம் மேன்மை இல்லை. இந்த ஆஃப்டர் ஆல் ஒரு 10,000 ரூபா சொன்னான, இந்த கைக்கொட்டை ஆப்னாவும் பற்பாரும் இது மேன்மையாக இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது, தமஸ்குவில் இருக்கிறது. அப்போ தமஸ்குவிலே பரிசுத்தாவியானவரும் இருக்கிறார், துருபதேசமும் இருக்கிறது, ரட்சிக்கப்படுவதற்கு கிறிஸ்துவின் ரத்தமும் இருக்கிறது, சிலுவை பாடு மரணங்களும் இருக்கிறது, திருச்சபைகளும் இருக்கிறது, சபையில் உலாவுகிற ஆவியானவரும் இருக்கிறார். இது கவர்ச்சியா இல்லை, அதற்காக நாட்களை எடுத்து ஃப்ளைட்டில் போய் அங்கே இங்கே போய் பாவங்களை அறிக்கையிட்டு அந்த முனிவரை பார்த்து இமயமலை உச்சிக்கு போய், இது அட்ராக்ஷனாக இருக்குது மனுஷருக்கு. ஆனால் இதிலே உன் குஷ்டம் நீங்காது. ஆமே, நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தபடியினாலே யோர்தானிலே மூழ்கினோம்.
அது பார்க்க கவர்ச்சியா இல்லை. கிறிஸ்துவை பாருங்கள், பார்க்க கவர்ச்சியா இல்லை. ஆனால் அவருடைய மேன்மை நாம் தான் புரிந்து கொண்டோம். இன்றைக்கு யூத ஜனங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. அன்றைக்கு ஒரு யூதன் பேப்பரில் போட்டிருக்கிறான், அங்கே கவர்மெண்ட்டில் எழுதி கொடுத்துருக்கிறானா, நான் எந்த மதத்தை சேர்ந்தவனும் அல்ல அப்படின்னு கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னா கோர்ட் அதை அங்கீகரிக்குது. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. அட பாவி, இத்தனை நியாயப்பிரமாணத்தை பெற்றுதானா உனக்கு எந்த மதத்தையும் சேர்ந்தவன் இல்லைன்னு எழுதி கொடுத்துருக்கிய, ஓ யெகோவா தெய்வத்தினுடைய வல்லமை உனக்கு தெரியலையே. எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது அதை வாசிக்கும்போது. அப்படின்னா அவர்கள் கண்களிருந்தும் காணாமல் காதுகளிருந்தும் கேட்காமல் இருக்கிற ஜனங்கள். அதே போல் ஒரு நாகமானுடைய வாழ்க்கையில் அவனுக்குள்ளே அந்த இதில் அவனுடைய எண்ணம் பூரா எல்லாம் அட்ராக்டிவாக இருக்கணும், போகணும், பெரிய அந்த நதி பார்க்க அழகாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சான். யோர்தான் கவர்ச்சிகரமான நதியாக இல்லவில்லை. இல்லை, யோர்தான் எங்கே இல்லை, தமஸ்குவிலே இல்லை. தமஸ்குவிலே இருந்தது கவர்ச்சிகரமான காரியங்கள். இன்றைக்கும் பாருங்களேன், கிறிஸ்தவத்தில் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் பெந்தைக்கோஸ்தே ஆராதனைக்கு வந்தால் சில இடங்கள் உங்களுக்கு கவர்ச்சியாக இருக்காது. கல்யாணத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் கல்யாணம் அங்கே பேர் கிறிஸ்துவ இடத்துல நடத்துகிறது போல கவர்ச்சியாக நாங்கள் நடத்த மாட்டோம். ஆமே, அங்கே என்ன செய்கிறது, முதலே ஒரு சிலுவையை பிடித்து கொண்டு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கொண்டு வரிசையாக ஜனங்கள் பின்னுக்கு வருகிறதும் அவர் அப்படியே அசையாமல் அப்படியே நடந்து மாப்பிள்ளை அது பார்க்க ரொம்ப கவர்ச்சி. பாஸ்டர், நம்ம சபையில் நடக்கிறத காட்டில் அது ரொம்ப கவர்ச்சியாக இருக்கு. ஆப்னாவும் பர்ப்பாரும் அது ரொம்ப கவர்ச்சியாக இருக்குது. அந்த சிலுவையை பிடிச்சிட்டு அவர் நிறைய பெரிய அங்கி போட்டு அதில் ரெட்டு போட்டு நமக்கு இருக்கிறதெல்லாம் கலத்தி போட்டு ஓடணும் போல் இருக்குது. அவருக்கு அதுக்கு மேலே ஓட்டு போட்டு அதுக்கு மேலே ஓட்டு போட்டு இதில் ஒரு பெரிய சிலுவையை போட்டு அவர் அப்போந்தான் ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு அப்படி போய் அந்த புல்பிட்டு அப்படி மிதித்து இப்படி மிதிச்சு அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை இப்படி மிதிக்கணும்னு யார் சொன்னான்? ஏசாயில் பாருங்க, எனக்கு சிரிப்பாக இருக்காது. உன்னை நான் இப்படி மிதிக்க சொன்னேன்னா அதான் மனுஷருடைய உபதேசங்களை வீணாய் போதித்து எனக்கு ஆராதனை செய்கிறார்களே. ஆனால் மனுஷருடைய உபதேசம் அவர்களுக்கு எப்படி இருக்கிறது, கவர்ச்சியாக இருக்கிறது. ஆமே, நமக்கு எது கவர்ச்சி? இங்கே சபையில் வந்து உட்கார்ந்த உடனே மாப்பிள்ளை பொண்ணு உட்கார்ந்த உடனே கண்ணை கண்ணை உருட்டிட்டு இருப்பான், நான் இங்கே எந்திரிச்சியாய் கண்ணை முடி ஜோம் பண்ண அப்படிமே, இது கவர்ச்சியாக இருக்காது. இதை பார்த்தா பாச கோவக்கார், நான் கோவக்கார் இல்லை, உன் வாழ்க்கை நல்லா அமையணும்னா வந்து உட்காந்திய சோம் பண்ண. ஆண்டவரே வந்திருக்காள் பக்கத்து ஒருத்தி மகாராசி, அவள் கோணத்தை நல்லா வச்சிடும். இவர் சொல்லணும், ஆண்டவரே வந்திருக்கிறோம் ஒழுங்காக இருக்கணும். ஆண்டவரே ரெண்டு பேரும் அன்றைக்கி தான் நல்லா ஜோம் பண்ண, அவன் கண்ணை உருட்டிக்கிட்டு இருப்பான். அப்போ அங்கே என்ன செய்வோம், மாப்பிள்ளை பொண்ணை ஆசீர்வதிக்கிறேன், நீங்கள் 16 பெற்று, இதெல்லாம் நம்மக்கிட்ட வராது. எவ்வாறு கண்ணை முடி ஜோம் பண்ணு, என்ன என்னத்தை முழுகி ஒழிச்சிக்கிட்டு இருக்க, ஜோம் பண்ணு, ஆவியானவர் பாரு, அவர் தான் உன் வீட்டை கட்டணும், இது கவர்ச்சியாக இருக்காது. ஆனால் அது கவர்ச்சியாக இருக்கும் ஆப்னாவும் பர்பாரும். நாகமானுக்கு அப்படிதான். ஆனால் சரியான உபதேசத்தை அறிந்து கொண்டவர்களுக்கு பாஸ்டர் என்ன கரெக்டாக சொல்கிறாரு, எப்படி சரி? நேற்று ஒருத்தர் வந்தார், பாஸ்டர் உங்கள் பாணியை மாற்றிறாங்க, இந்து மார்க்கத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு இங்கே வந்து 5 வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்து இங்கே வந்து பிள்ளை பிறந்தார், இங்கே ஹாலில் பிள்ளை பிறக்கலை. தப்பா எடுத்துக்கிட்டாய்க்கு, அதிக விவரமா சொல்ல வேண்டியிருக்குல்ல. அப்ப இந்து மார்க்கத்துல ரட்சிக்கப்பட்டு அவங்க 5 வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்து இங்க சபைக்கு அட்டன் பண்ண பிறகு அவருக்கு குழந்தை பிறந்து நேற்று பிள்ளையை தூக்கிட்டு வந்திருக்காங்க. பாஸ்டர் இதை ஆசீர்வதிங்க, இந்த வாரம் எனக்கு பிள்ளைய ஆசீர்வதிக்கணும், நீங்க தான் பேர் வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவர் சொல்றாரு, எனக்கு எத்தனையோ சபைகளுக்கு போயிட்டு வந்தேன், ஆனா எனக்கு பிடிச்சது கட் அண்ட் ரைட்டா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுறீங்க பாத்தீங்களா, இந்த பாணியை யார் சொன்னாலும் மாத்திராதீங்கன்னாரு. எனக்கு நேத்து கொஞ்சம் சோர்ந்து இருந்தேன், இவர் சொன்ன வார்த்தை என்ன பூஸ்ட் பண்ணி விட்ட மாதிரி இருந்தது. ஹல்லேலூயா, யோர்தானுக்கே வந்த மாதிரி இருந்தது. ஆமே, அப்ப அவங்க என்னத்தை விரும்புறாங்க, இந்த மாதிரி உபதேசம் குறிக்கப்பட்ட முன்குறிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யோர்தான் கவர்ச்சியாக இருக்கும். சிலுவையை பற்றி உபதேசம் கட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கும், ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவபலனா இருக்கும். சிலுவையை பற்றி உபதேசம் பரிசுத்தம், கர்த்தருடைய வார்த்தை, வார்த்தையின் ஆழத்துவங்கள், இது யாருக்கு புரியும்? தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், நீதிமான்களாக வேண்டும் என்று விரும்புகிறதான கர்த்தருடைய பிள்ளைகள், நான் பூரண பரிசுத்தனா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது விளங்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு என்ன தேவை? கர்த்தருடைய ஆவி தேவை. அதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, Romans 8:9 சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்க, Romans 8:9 சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்க, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தார். தேவனுடைய ஆவி, அதான் எலியேசர், அதான் தமஸ்குவிலே எலியேசரும் இருக்கிறார், தமஸ்குவும் அப்னாவும் பார்பாவரும் இருக்கிறது, அங்கே யோர்தான் இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்,
எலியேசரை பெற்றதான ஆவியை பெற்றதான ஒரு எலிசா சமாரியாவில் என்ன சொல்லுகிறார், நீ இங்கே இருக்கிறதான யோர்தானிலே ஞானஸ்தானம் பெற்று ஏழு தடவை முழுகு, நீ அப்பனாயும் பற்பாரையும் கவர்ச்சிகரமான உபதேசங்களை பார்க்காதே, நீ என்ன செய்ய நீ இங்கே முழுகு அப்படிங்கிறார். அப்போ எலிசா சமாரியாவிலே இருந்தும் தமஸ்கூவின் திசையில் இருக்கிறதானே அந்த ஆவியானவரை பார்த்தபடினாலே, அந்த ஆவியிலே நிறைந்திருந்தபடியினாலே அவன் ஒரு கரெக்டான வேலை சொல்லுகிறான். அந்த மனுஷனை ப்ளீஸ் பண்ண, அப்போ கர்த்தருடைய ஆவியில் நிறைஞ்சிருக்கிறவன் அவன் எவ்வளவு பெரிய அதிகாரி வந்தாலும் அவனை ப்ளீஸ் பண்ண நினைக்க மாட்டான், அவன் எண்ணம் பூரா கர்த்தரை நான் ப்ளீஸ் பண்ணணும். ஆமே, சில ஆட்கள் ஆட்களை கண்டு ஒரு மாதிரி மழுக்கி கிழிக்கி பேசுவாங்க, அப்படி இல்லை. ஒரு முறை ஒரு ஜப வீட்டில், விசுவாச ஜப வீட்டிலே அந்த நாட்களில் ரொம்ப பசி பட்டினி இருக்கும். அப்போ மூணு நாள் பட்டினி, மூணு நாள் பட்டினி, பாஸ்டரும் பட்டினி, அங்கே இருக்கிற பிரதர்ஸ் சிஸ்டர் எல்லாரும் பட்டினி, ஒன்றும் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. நாலாவது நாள் ஒரு அவங்க சபையில் ஒரு கல்யாணம் நடந்தது, பாஸ்டர் நடத்தி வச்சார். அந்த கல்யாண வீட்டிலேருந்து நிறைய இட்லி வந்திருக்கு. இட்லி வந்த உடனே நமக்கெல்லாம் எப்படி இருக்கும், காஞ்ச மாடு கம்பல் விழுந்த மாதிரி விழுந்துருவோம். ஆனால் அங்கே அந்த பாஸ்டர் வாசல்லே நின்னாராம், நின்றுட்டு பார்த்தாராம், இது எப்போ சுட்டதுனாராம், காலையில் சுட்டது, சரி சுட்டிங்க, இது மீந்து போனதான்னு கேட்டாராம். ஆமாம், நாங்களாம், தூக்கிட்டு போ, தூக்கிட்டு போ. அவன் பெரிய பணக்காரன், பெரிய பணக்காரன், தூக்கிட்டு போ. கத்தருக்கு மீந்து போனதையாக கொடுக்குற முதற் பலனான நீ கொடுக்கணும். நாங்கள் என்ன பட்டினி கிடந்தாலும் காரம் குறையாது, பட்டினி கிடந்து சாவம். ஆனால் எங்கள் ராஜா எங்களை அபிஷேக் எங்களை நிரப்புவதற்கு வல்லவராக இருக்கிறார், அதை பற்றி கவலை இல்லை. எப்போ சாப்பாடு கொடுக்குறாரோ கொடுக்கட்டும், தூக்கிட்டு போ. ஒரு பிளே ஒரு கூட இங்கே இருக்கக்கூடாது, ஒரு இட்லி இங்கே இருக்கக்கூடாது, தூக்கிட்டு போ அப்படின்ட்டார். அதுதான் என் மனுஷன், அவர் தான் என் ஊழியக்காரர். அப்போ எலிசாவும் அதே ஆவியில் தான் இருக்கிறான். நீ நாகமானாக இருக்கட்டும், சீரியாவின் ராஜாவாக இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என் மூக்கு உமக்கு நேராக திருப்பப்படாது, என்னுடைய மூக்கு ஆவியானவரே அற்புதம் செய்கிறவரே உமக்கு நேரா திருப்பவன் ஜபத்தில் இருக்க. அவனை போய் ஏழு தடவை யார்தான் முழுக சொல்லு, சோத்திரம் சோத்திரம் பரபல பரபா சப்தரா. அவன் முன்னுக்கு நின்று கத்துறான், சத்தம் காதல விழல எலிசாவுக்கு. நீ எல்லாம் மனுஷனாயா, மனுஷனை மதிக்க தெரியுதா அப்படிங்க. அவன் காதல சத்தமே வாங்கல, அவனை குளிக்க சொல்லு, அதுக்கு பிறகு பாரு, அவ்வளவுதான். அப்படியே ஜோம் பண்ணிட்டு இருக்கான். அவருடைய முகம் ஒரு கத்தருடைய பிள்ளை ஆவியில் நிறைஞ்சிருக்கும் போது அவன் மாம்சத்துக்குரியவன்ல, மாம்சத்திலிருந்து பல சத்தங்கள், நம்ம உபதேச சத்தியத்தை சொல்லும் பொழுது சத்துருவாவேனோ என்கிறதான சத்தங்கள் வரும், திட்டுகிற சத்தம் வரும், இடிக்கிற சத்தம் வரும். எந்த சத்தத்தையும் பற்றி அசட்டை பண்ணிக்கொண்டு அவன் ஜபத்தில் உட்கார்ந்துருக்கிறதான ஒரு எலிசா. அதான் தமஸ்குவுக்கு நேராக அவன் மூக்கு திருப்பப்பட்டிருந்தது. ஆனால் தமஸ்குவின் பார்பராவுக்கு நேராக, அதுக்கு பேர் என்னது, அப்னாவுக்கு நேராக அவன் முகம் திருப்பப்படவில்லை. சரியா எய்ம் பண்ணி இந்த துப்பாக்கி எடுத்து அடிக்கிறவன் என்ன செய்வான், அதில் ஒன்று போட்டிருக்கோம், அதில் அதில் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி அதை பார்த்தே அடிப்பான். அதே மாதிரி நம்ம எத்தனையோ கவர்ச்சியான காரியங்கள் இருந்தாலும் நம்முடைய கண்கள் இந்த பூமியிலே ஆவியானவரே, அது யார் நோக்கி பார்க்கும், வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறது போல, வேலைக்காரியினுடைய கண்கள் எஜமாட்டியினுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறது போல, என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி கர்த்தர் நம்மள்ட்ட எதிர்பார்க்காரு. ஆமே, அதற்கு இன்றைக்கு மாலை வேளையில் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். அப்போ கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப கிறிஸ்துவின் ஆவி உள்ளவன் தான் அப்படின்னா, கீழே வாசிங்க, அந்த வசனத்தை கீழே வாசிங்கம்மா. நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அப்போ தமஸ்குவில தான் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். ஆகவே தமஸ்குவை நோக்கி பார்க்கிற நீங்கள் மாம்சமும் ஆவியும் கிரியை செய்யாதபடி நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாக இராமல் கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்திற்குட்பட்டவர்கள் யார், அது யார், விபச்சாரம், வேசித்தனம், போய் கமா விக்கிரக ஆராதனை, காம விகாரம், இதெல்லாம் நிறைய காரியங்கள், அதெல்லாம் வாசிட்டு இருக்க நமக்கு டைம் இல்லை. அப்போ மாம்சத்திற்குட்பட்டவர்கள், மாம்சத்தின் கிரியைகள் என்ன என்னதான், மரணம். மாம்சத்தின் அந்த வசனத்தை வாசிங்க, எட்டாவது வசனம் நினைக்க வாசிங்க. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவனா என்ன அர்த்தம்? இப்ப பரிசுத்த பவுல் சபைக்கு எழுதுகிறான வேளையில, நீங்கள் உங்களுக்கு போஜனத்தை கொடுக்க கூடாமல் பாலை குடிக்க கொடுக்க வேண்டியதாயிட்டே அப்படிங்கிறாரு. ஏன், நீங்கள் ஒருவன் அப்பலோவை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன் என்று சொல்கிறீர்களே. பவுலா உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், அப்பலோவா உங்களுக்காக மரித்தார், இன்னும் நீங்கள் மாம்சத்தில் தான் இருக்கிறீர்கள். அங்கேயே ரசிகர் மன்ற ஆரம்பிச்சிட்டு,
அப்படினா என்ன அர்த்தம்? அவங்க என்னதான் சபையில ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அநேகர் மாம்சத்திற்குட்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டியதான உங்களுக்கு பாலை குடிக்க கொடுக்க வேண்டியதாயிட்டு. இன்னும் பால் குடி மறக்காது. எத்தனையோ விசுவாசிகள் போதகராய் இருக்க வேண்டிய அவர்களுக்கு சரியா ஒரு வார்த்தை ஜெபமண தெரியாது, சரியா ரெண்டு வார்த்தை சுவிசேஷம் சொல்ல தெரியாது. காட்டா எத்தனையோ வருஷம் விசுவாசி, ஆனால் ஆவிக்குரிய சபையில் தான் வருகிறார்கள், ஆனால் இன்னும் மாம்சத்திற்குட்பட்டவர்கள். அவர்கள் இன்னும் பர்பராவையும் அப்னாவையும் பார்த்து கொண்டிருக்கிற நாகமானை போன்ற இருக்கிறவர்கள். அவருடைய மூக்கு தமஸ்குவின் பரிசுத்தாவியானவருக்கு நேராக திருப்பப்படவில்லை. அதான் கிளவாசிங்கமா கிளவாசிங்க சீக்கிரம். மேலும் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும். கிரியை மரணம், அந்த வசனத்தை அந்த இடத்தை வாசிங்க. மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். அது உயிர் உயிரோடு கூட எழுந்த கர்த்தருடைய பிள்ளைகள். மாம்ச சிந்தை என்னது? சிந்தை வந்துட்டாலே மரணம். அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இப்படிப்பட்ட பாவத்தின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படாமல், பேர் முதலாய் சொல்லப்பட்டிருக்கக்கூடாது. அப்போ மாம்சத்தின் கிரியைகள் என்ன இருக்குது? மரணம். அன்னைக்கு 3:30 அப்படியே அந்த ரோட்டு வழியாக ஜோம் பண்ணிட்டு போவேன் விடிய காலம். அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சாவு வீடு, நல்லா எஜுகேட்டட் லேடி, அப்படி எட்டி பார்த்தா 3:30 ராத்திரி அந்த பிரேதத்தை பார்த்தோடனே எனக்கு அந்த வட்டாரம் பக்கத்துலேயே போக பிடிக்கல. சா இது என்னடா இது அப்படின்ட்டு அப்படியே திரும்பி வேற பக்கம் போனேன். பாருங்கள், காலையில் ஒரு செத்துப்போன பாடி கூட நமக்கு பிடிக்கல. அதனால தான் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை. அப்போ மரணம் என்பது அக்கிரமத்தை குறிக்கிறது, பாவத்தை குறிக்கிறது. பாவ அந்த மாம்ச சிந்தை என்னது? மரணம். நம்ம ஒரு காலத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய தாய் நம்மை பாவத்தில் கற்பம் தரித்தாள். அப்போ பாவத்தில் கற்பம் தரிக்கப்பட்டதான நம்ம இந்த மாம்சத்தை கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை உயிர்ப்பித்தது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மரணம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டியது. ஆனால் ஏன் வராமல் இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து உம்முடைய ரத்தம் என்னை கழுவட்டும், அது என்ன செய்கிறது? நம்மை நீதிமான்களாக்குகிறது இல்லையா? அது உயிர்ப்பித்து ஒவ்வொரு நாளும் அது அனுதினமும் கழுவுகிறதான ரத்தம். ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட தொடக்கத்தில் நம்ம ஞானஸ்நானம் எடுத்த தொடக்கத்தில் கழுவின ரத்தம் இல்லை, அனுதினமும் நம்மை கழுவி, அதான் அப்படி கழுவி கழுவி தான் முடிவு வருந்து நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ கழுவப்படாதவன் நடுவில் என்ன செஞ்சதுதான்? உணர்ந்ததுதான். அப்போ ஒவ்வொரு நேரம் அந்த ரத்தத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவரே அந்த ரத்தத்தால் என்னை கழுவும் சுத்திகரியும் அப்படின்னு சொல்லி காலையில் எழுந்து ஒரு யோபு செஞ்சது போல, ஒரு வேளை பிள்ளைகள் இன்றைக்கு கத்தரை தூஷித்திருப்பார்களோ என்று சொல்லி பிள்ளைகளுக்காக பலி செலுத்துகிறான். அனுதினமும் நியாயப்பிரமாணம் கிடைக்கவில்லை, வேதம் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை, ஒரு போதகர் அவனுக்கு இருக்கவில்லை. ஆனால் அவன் அப்படிப்பட்டு பயந்து சாகிறான். நம்முடைய வாழ்க்கையில் இந்த புதிய புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தாய் நம்மை பாவத்தில் கற்பம் தரித்தாள். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம நீதிமானாக்கி வெள்ளியினாலும் பொன்னியினாலும் நாம் மீட்கப்படாமல் அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால் என்ன செய்தோம்? மீட்கப்பட்டோம். ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திரிச்சு நான் செய்கிற காரியத்தை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திரிச்சு ஆண்டவரே உங்கள் ரத்தம் என்ன கழுவட்டும், இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறேன், நானும் கழுவப்பட வேண்டியவன், சுத்திகரிக்கப்பட வேண்டியவன் அப்படின்னா, ஆண்டவரே உங்களுடைய ரத்தம் என்ன கழுவட்டும், சுத்திகரிக்கட்டும், சுத்திகரிக்கட்டும், என் ஆத்மாவை சுத்திகரிக்கட்டும், என் சரீரத்தை சுத்திகரிக்கட்டும், விசுவாசிகளை எல்லாம் உங்கள் ரத்தத்திற்குள்ளே ஒப்புக் கொடுக்குறேன், ரத்த கோட்டைக்குள்ளே மூடிக்கொள்ளுங்க, அவங்க வீடுகளை மூடிக்கொள்ளுங்க. ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் ஒவ்வொரு நாளும். ஏன் ஒரு நாள் ஜெபிச்சா போதாதா? பிறகு அன்னைக்கு பிசாசை கட்டுறேன். சிலர் சொல்லுவாங்க, ஏன்ப்பா அன்னைக்கு நேற்று தானே கட்டினீங்க, அதை அவுத்துட்டு வந்துடுத அடுத்த நாள். அதனால் ஒவ்வொரு நாளும் நீ கட்டணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அந்த ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படணும். அப்போ நீதிமானாக்குகிற ரத்தம் எனக்கு எப்படி இருக்கிறது சொல்லுங்க. நீதிமான் என்ன? நீதிமானாக்குகிறவர் சமீபமாக இருக்கிறார். அவர் யாரு? கிறிஸ்து. அவருக்குள்ளே இருப்பது என்ன? மாசற்ற ரத்தம், குற்றமற்ற ரத்தம். அப்போ அவர் கூட இருக்கும்பொழுது அவருடைய ரத்தமும் நமக்கு எப்படி இருக்கிறது? சமீபமாக இருக்கிறது. வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கிடுங்க. படப்படப்படப்படன்னு போயிட்டு இருக்கேன் நல்லா. அப்போ ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனுக்குள்ளே நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம். அப்போ கிறிஸ்துவாகிய வார்த்தை நமக்குள்ள வரும்பொழுது அவருடைய ரத்தமும் நமக்குள்ள வந்துருது, அப்படிதானே? அனுதினமும் கழுவுகிற ரத்தம் நமக்குள்ளே வந்துடுது. அப்போ திருத்துவ தேவன் நமக்குள்ளே வரும்பொழுது, அந்த திருத்துவ தேவன் யார்? பிதா, குமாரன், பரிசுத்தாவி. அவர் இப்படிப்பட்டவர். சங்கீதம் 45வது சங்கீதம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க 45வது சங்கீதம் 7வது வசனம்.
விரும்பி நீர் நீதியை விரும்பி உள்ள இருக்கிறவர் யாருங்க நீதிமான் அப்ப நம்ம நீதிகரிக்கிறதான ரத்தம் அவருக்குள்ள இருக்குது அந்த ரத்தமும் அந்த திருத்தப தேவன் எப்ப வந்தாரு நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வசனத்தை கை கொள்ளும் பொழுது பிதா என்ன செய்யற நம்மில் அன்பா இருக்கிறார் நாங்கள் வந்து அவனுக்குள்ளே நம்ம எல்லார் மேலும் அந்த ரத்தம் இருந்துகிட்டு இருந்தாலும் எல்லார் மேலும் ஆவியானவர் உலாவிக் கொண்டிருந்தாலும் யார் அவரை நேசிக்கிறார்களோ யார் அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறார்களோ கை கொள்ள வேண்டும் என்று வாஞ்சியும் தவனமாக இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே நாங்கள் வந்து வாசம் செய்வோம் வாசம் செய்கிற தேவன் யார் அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவர் அப்போ இதெல்லாம் எப்போ வரும் அன்பு எப்போ வருதும் இயேசுவின் மேல் அன்பு எப்போ வரும் தேவனுடைய ஆவி உங்களில் உங்களை ஊற்றப்பட்டு இருக்கும் பொழுது தேவ அன்பு உங்களுக்குள்ளே என்ன செய்யப்பட்டு இருக்கிறது ஆமாங்க தேவனுடைய அன்பை ஆவியான பேர் அந்நிய பாஷை பேசுறதுக்கு இல்லை அந்த கத்தர் ஊற்றுகிறார் இன்னைக்கு வசனத்தை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது காலையில் ஒவ்வொன்றா ஆண்டவருடைய அன்பை நினச்சி என்னை சிறு பிராயம் முதல் இத்தனை பாத வழியாக எத்தனையோ பேர் என்னை அழிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்க அதெல்லாம் நினைவு கூர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய அன்பை நினச்சி தேம்பி தேம்பி அழுதேன் என் கண்ணெலாம் கலங்கிட்டது என்னை அறியாமலே என் கண்களிலிருந்து கண்ணீர் வடி ஆரம்பிச்சுது ஆண்டவரே உம்முடைய இது என்னால் வர்றது கிடையாது உள்ளே இருக்கிறதான வாசம் செய்கிற நீதியை விரும்புகிற தேவன் அந்த தேவன் எனக்குள்ள அந்த அன்பை ஊற்றுறதுனால அது என்ன நடக்குது கீழே வாசிங்க கீழே வாசிங்க நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் ஆதலால் தேவனே தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிற அப்போ நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவன் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவர் அந்த தேவன் எப்படி அவர் அபிஷேகிச்சாரோ ஆனந்த தைலத்தினால வாசிங்க கீழே வாசிங்க உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் ஹல்லேலூயா அப்போ அவர் நமக்குள்ள இருக்கிறாரு அக்கிரமத்தை வெறுக்க வைக்கிறாரு அப்போ நீதியை விரும்ப வைக்கிறாரு அப்போ நமக்கு கூட சில தோழர்கள் உண்டு நம்ம கூட ரட்சிக்கப்பட்டவங்க என் கூட ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட தோழர்கள் அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ராஜஸ்திரிகள் உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் நீங்கள் வாசிச்சதான் தெரியும் ராஜஸ்திரிகள் 60 பேர் மர்மணியாட்டிகள் 80 பேர் கன்னிகளுக்கோ தொகை இல்லை என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தி அப்படின்னா ராஜஸ்திரீ சபைக்கு வருகிற ராஜஸ்திரியும் ஒரு புறாவின் தோழன் ஆமே நான் சொல்றது புரியுதா புறாவின் தோழன் அப்போ மர்மணியாட்டியார் புறாவின் தோழன் அப்போ ராஜஸ்திரீ எதுக்கு வர்றா கம்பீரமாக வர்றா ஏதோ நன்மை பெறணும் இதை இதை எடுத்துகிட்டு போனால் எனக்கு சப்ஜெக்ட் மாறிடும் ஒரு ராஜஸ்திரி தாவீதுகிட்ட போகிறா தாவீதுகிட்ட போய் பத்சேபாள் போகிறா என் குமாரனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும் இதை ஒரு காரணத்துக்காக ராஜஸ்திரி தாவீதுகிட்ட போய் ராஜாவே நீர் வாழ்க அப்போ காரியம் நடக்கிறதுக்காக இயேசுவே வாழ்க என்று சொல்லுகிற கூட்டம் ராஜஸ்திரியின் கூட்டம் ரெண்டாவது கூட்டம் எங்கேருந்து வருகிறது மர்மனையாட்டி மற்றவருடைய புருஷனை வஞ்சித்து எடுக்கிற பொழுது தான் மர்மனையாட்டி அந்த கூட்டமும் மற்ற ஆசீர்வாதங்களை நாங்கள் எங்கேருந்து சொல்கிறோம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இல்லை புறாக்களோடு கூட மாத்திரம் இருப்பதாக நான் சொல்கிறேன்னா இல்லை ராஜஸ்திரியோடு கூட இருப்பதாக மர்மனையாட்டியோடு கூட இருப்பதாக கன்னியோடு கூட இருப்பதாக எல்லாரோடும் இருப்பதாக துன்மார்க்கன் மேலும் சன்மார்க்கன் மேலும் மலையை வர்ஷிக்க பண்ணுகிற கர்த்தர் அப்போ சபைக்குள்ள தோழர் கூட்டம் யாரு எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ராஜஸ்திரி அடுத்தது யாரு மர்மனை ஆட்டி மூணாவது கூட்டம் யாரு அதுக்கு மத்தியில் என்ன கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்குது கிறிஸ்துவை தனக்குள்ளே நீதியை விரும்புகிற கூட்டம் தமஸ்குவுக்கு நேராக மூக்கை திருப்புகிற கூட்டம் கவர்ச்சியாக இல்லை அது பார்க்க ஆனால் அதற்கு நேராக மூக்கை நெட்டி சத்தியத்திற்கு சாட்சியாக நிற்கிறதான புறாக்களின் கூட்டம் புறாக்களின் கூட்டம் இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது ராஜஸ்திரிகளுக்கு எரிச்சல் ஆளை பாரு இங்கே வர்றது பூரா இலிட்ரேட் பீப்புள் வருவாங்க அப்படி சில சொல்லுவாங்க ராஜஸ்திரிகள் இங்கே வர்றது பூரா படிக்காத ஜனங்கள் நாங்கள் யார் இன்னைக்கு காடுகுடியில் என் மக சொல்லிக்கிட்டு இருந்தா அப்பா அந்த குடும்பம் வந்ததுன்னா என்னமா இவங்க பெரிய கோடீஸ்வரங்க மாதிரியும் இங்கே வர்றது பூரா குடிசை வாழ்க்கை அங்கே வந்து பாருங்கள் என்ன எஜுகேட்டட் க்ரௌடு அப்படிங்கிறாங்களாம் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இலிட்ரேட் பீப்புள் படியாத ஆட்கள் தான் மூக்கு சரியாக பரிசுத்தாவியானவருக்கு நேராக திருப்பப்படும் அதுக்காக ராஜஸ்திரி மூக்கு திருப்பப்படக்கூடாதுல திருப்புவார் ஹல்லேலூயா இருக்கிற பணத்தெல்லாம் பிடிக்கிட்டு திருப்புவார் அவருக்கு எப்படி திருப்பணும்னு தெரியும் ஆமே இருக்கிற ஆசீர்வாதத்தெல்லாம் பிடுங்கன்னா அவன் பிச்சைக்காரி ஒரே நாளில் பிச்சைக்காரி ராஜஸ்திரி ஒரே நாளில் பிச்சைக்காரி திருப்புறதுக்கு அவருக்கு தெரியும் எங்கே தொட்டா நீ திரும்புவேன்னு தெரியும் உன்னை கத்த முன் குறிச்சிருந்தார்னா எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது தனியாக நின்று புலம்பிகிட்டு இருக்காருன்னு சொல்லுங்க
அப்ப நம்மள பித்திரு அப்ப மர்மனையாட்டி மாத்துவாரு. ஆனா இவங்க எல்லாம் யாரு? புறாக்களுக்கு தோழிகள். உங்க பக்கத்துல இருக்கிறவங்க சிலர் ராஜஸ்திரியா உட்கார்ந்துருக்கலாம், அப்படி உட்கார்ந்துட்டு அப்படிம்பாங்க. நீ கவலைப்படாத, நீ புறா. அல்லேலூயா. ஆனா பக்கத்துல தோழன் உட்கார்ந்துருக்கான், தோழன் மதிக்க மாட்டான். ஆனா என்ன சொல்றாரு ஆண்டவரு? இந்த நீதியை விரும்பி அக்கிரமத்தை விரும்புகிற வெறுக்கிற தேவன் நமக்குள்ள இருக்கிற அப்படின்னால உன் பக்கத்துல இருக்கான ராஜஸ்ரீ, மர்மனையாட்டி, கன்னி, அதை பார்க்கிலும் உன்ன ஆனந்த தைலத்தினால அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். கரங்களை தட்டி கத்திருக்கு நம்ம செலுத்தமா. பாருங்க, இன்னைக்கு இதை எடுத்து தியானிக்கும் பொழுது கத்தர் அப்படி தோண்டி தோண்டி கொடுத்துக்கிட்டே இருந்தார். இது அழுதுனால வந்தது. ஆண்டவரே, உங்கள் அன்பு எவ்வளோ பெருது, அன்பு எவ்வளோ பெருது, இதை நினச்சி நினச்சி ரொம்ப நேரம் அழுதேன். அப்படி அழுது அழுது சந்தோஷமாயிட்டது பெரு. அந்த அழுகையில் அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. அப்போ நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். அப்படி சோகமடையும் பொழுது அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அப்போ நான் யோசிக்கிறேன், என்னை விட பைபிள் காலேஜ் படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்களே தோழர்கள். ஆமேன். எத்தனை வருஷமாக படித்து, 16 வருஷமாக படிச்சுட்டு ஒன்று ஒரு 2 வார்த்தை பிரசங்கம் பண்ண தெரில. அப்போ தோழரை பார்க்கலும் எங்களை வசனத்தில் நிரப்பும் பொழுது எனக்குள்ளே என்ன வருகிறது? ஆனந்த தைலம் வருகிறது. எதுக்கு? உள்ள இருக்கிறதான ஆவியானவர் என்ன செய்கிறாரு? நீதியை விரும்புகிறவர், அக்கிரமத்தை வெறுக்கிறவர். சோத்திரம். அதனால சபைக்குள்ள பல கூட்டம் உட்கார்ந்துருக்கும், தோழரின் கூட்டம். அதை பத்தி கவலைப்படாதீங்க. அவங்க ரொம்ப ரிச் பீப்புள். கார்ல வந்து யாரும், கார்ல வர்றவங்கலாம் ராஜஸ்திரி அல்ல. அதே நேரத்தில் நடந்து வர்றவங்கலாம் புறாக்களின் கூட்டமும் அல்ல, இல்லையா? அவங்க உள்ளத்துக்குள்ள என்ன வச்சிருக்காங்க? வரும்போது ஒன்றுமே இல்லாது, சில ஆட்களுக்கு ஒன்றுமே இருக்காது. நடக்கிற பெருமை அப்படிம்பாங்க, ஒன்றும் இருக்காது. சில ஆட்கள் இருக்காங்க, ஒன்றும் வீட்டில் சோத்துக்கு இருக்காது. அந்த ஷர்ட் அப்படி திறந்து போட்டு ஒரு பெரிய மைனர் செயின், அது இருக்கிறதே அவனுக்கு ஒன்று தான். வீட்டில் சோத்துக்கு வழி கிடையாது. போட்டுட்டு இங்கே ஒரு 2 பல், ஏன்னா இப்படி வருவார் பெரிய பணவர். அவன் வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா புறாக்களின் கூட்டன்னு? அது ராஜஸ்ரீ. அவன் உள்ளத்துக்குள்ளே பெருமை. ஆனால் சரியான ராஜஸ்ரீ தன்னை தாழ்த்தி, ஐயா வணக்கம், ஸ்தோத்திர ஐயா. அதுக்காக மாயமலை கும்பிடும் போடப்படாது. சில ஆட்கள் தங்களை, அன்னைக்கு ஒரு சகோதரியை எங்கே கூப்பிட்டு போ, தப்பாக நினச்சிக்கிட்டாங்க, இளையராஜா இருந்தா. அவங்கள ஒரு இடத்துல இடம் காட்டுறதுக்கு கூப்பிட்டு போக வேண்டியிருக்கு. பின்னுக்கு உட்கார்ந்ததுலேருந்து இந்த ஃபில்ட் அடிச்சுக்கிட்டே வராங்க. எனக்கு எரிச்சல் வந்துட்டுது. சப்ஜெக்டை மாற்றினேன். ஏன்னா இது நான் உட்கார்ந்துருக்கிறதுனால சோத்திரம் வருது. இப்படி மாயமாலை கூட்டம் நிறையா இருக்குது. நான் சப்ஜெக்டை மாத்திரேன், நான் ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இந்த மாதிரி சுத்து 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 இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சோத்திரம் பண்ண அந்த ரக்கத்தில் உட்காந்து சோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. பாஸ்டர் வந்து உட்காந்துருக்காரு, நம்மளுக்கு 4 காசை கொடுக்கணும், காணிக்கையை கொடுக்கணும், தோத்திரம் பண்ணாத. உன் தோத்திரம் கூரைக்கு மேலே ஏறாது, கூரைக்கு மேலே ஏறாது. கத்துறது வந்து பார்க்குறாரு. எனக்கு அது சோத்திரம், ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் அணுகுண்டு போட்ட மாதிரி இருக்குது, எரிச்சல். இந்த பொம்பளை நடுவில் கீழே அறிக்கி விட்டுருலாமான்னு கூட யோசனை. இப்படி ஒரே சோத்திரம் 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 சொல்லி பிறகு நான் சப்ஜெக்டை மாற்றி ஜாலியாக பேச ஆரம்பித்தோன்னே. இப்படி சிலர் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி உண்மையில் அந்த ரக்கத்தில் ஸ்தோத்திரம் போட்டினா உலகத்தில் நீ பெரிய ஆளாயிருவிய. உன் ஸ்தோத்திரம் சரியாக இருந்ததுன்னா கத்திர ஒன்று எங்கேயோ கொண்டு வச்சுருப்பார். ஆனால் நீ ஸ்தோத்திரம் போடுற, என்ன மோட்டிவில் போடுற? நான் அதான் அவன்கிட்ட பேசிகிட்டு வந்தேன். என்ன மோட்டிவில் சோத்திரம் சோத்திரங்கிறேன்? சில ஆட்களுக்கு ஊழியக்காரனை கண்டால் தான் ஸ்தோத்திரம். அது வரைக்கும் என்ன தலைமை கெட்ட வார்த்தையாக பேசிட்டு வந்திருப்பாங்க. யாரும்குள்ள வந்து சோத்திரம் 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 சோத்திரம். ஐயா, நீதியை விரும்பி அக்கிரமத்தை விரும்ப வெறுக்கிற தேவன் உனக்குள்ளே இருந்தால் ஸ்தோத்திரம் ஒன்றும் அறியாமல் உள்ளுக்குள்ளே போயிட்டுருக்கும். வெளியே காட்டும்படி ஸ்தோத்திரம் பண்ணாது. அல்லேலூயா. அது நடிப்பு. அந்த நடிப்பெலாம் இங்கே வேண்டாம். சார்ல்ஸ் ஆரோன்ட்ட எடுக்கவே எடுக்காது, ஆண்டவர்கிட்டையும் எடுக்காது. அதனால இதெல்லாம் வேறு சில ஏமாந்த சோனகரி வெளியே இருப்பான், அவன்கிட்ட போய் காட்டு. ஸ்தோத்திரம் உனக்கும் ஆண்டவருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஆமே. சரி, மீறி வந்தால் போடு, அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்காக எல்லோரும் போடுற ஸ்தோத்திரம்லாம் மாயமாலாம் நினச்சிடக்கூடாது. ஆனால் ஆட்கள் பார்க்குறாங்க, பாஸ்டர் பார்க்குறாரு. அன்றைக்கி ஒரு ஊழியக்காரர் அங்கே வந்திருந்தார். ஊழியக்காரன்னு அது ஒரு மாதிரி, அது பாட்டில் சுற்றிட்டு அலையும், நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நான் கதவை திறந்துட்டு ரூம்குள்ளே போனால் படப்படப்படப்படன்னு எந்திரிச்சு முட்டி போட்டார். நல்ல குரல், எப்படி தான் நான் வந்தால் சத்தம் கெடுது, படப்பட, ஓ சோத்திர பல பரபல, யோ எந்திரியான்னு. எந்திரிய என்ன ஏன் நடிக்கிற? ஏ உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்துட்டு வந்திருக்கிறேன். நீ என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்த நான் பார்த்தேன், நீ என்னையை கண்ட உடனே முட்டி போடுறியா? அது என்ன அர்த்தம்? இந்த விளையாட்டே வேண்டாம். அல்லேலூயா. அதே மாதிரி சில பெந்தேகோஸ்தே விசுவாசிகள் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. காலையில் ஒய்ஃப் வந்து காப்பி போட்டு அத்தான் நான் நல்லா அவங்க ஜப பொசிஷனில் தூங்கிட்டு இருப்பாங்க. அங்கே இந்தியா மேப்லாம் கீழே வரைஞ்சிருக்கும்.
அவங்க ஜெர்மனிட்டு இருப்பாங்க காஃபியை கொண்டு ஓ ரபல பரபல பஷத்தரலபரா இதெல்லாம் வேண்டாம். சரியான தேவன் உனக்குள்ளே இருந்தால் ரட்ட நாக்கு உனக்குள்ளே இருக்காது. அல்லேலூயா. சரியான நீதியை விரும்புகிற கூட்டம், அக்கிரமத்தை வெறுக்கிற கூட்டம். அப்போ அவங்கள கத்தர் நினைச்சுக்கிறாரு, ஒரு ராஜஸ்திரியை காட்டிலும் அவர்களுக்கு கிடைத்த பணத்தை காட்டிலும் உனக்கு ஒரு பெரிய ஆனந்த தைலத்தை கத்தர் கொடுக்கிறார், ஒரு அபிஷேகத்தை கத்தர் கொடுக்கிறார். அப்படின்னா நிறைய சபையில் தோழரின் கூட்டம் இருக்கிறது. தோழரை பார்க்கிலும் 1977 ஆண்டில் இந்த சபைக்கு வந்து அன்றைக்கு இருக்கிற விசுவாசிகள் இருந்த விசுவாசிகள் இன்றைக்கு வரைக்கும் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஒரு ஸ்டெப்பு ஏற இல்லை, இறங்கியிருக்காங்க, ஜபத்தில் ஏறல. அவங்கள பார்த்தா நான் பேசுறது கிடையாது, ஏன்னா எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டேன். ஆனால் அதற்கு பின்பு வந்த புறாக்களின் கூட்டம், அவியானவரே உமக்கு நேராக மூக்க திருப்புறேன் அப்படின்னு சொல்லி மூக்க திருப்பி அந்த அபிஷேக நாதரை திருத்துவ தேவனை உள்ள வாங்கி நீதியை விரும்பி அக்கிரமத்தை விரும்பி வெறுத்து இருக்கிறதான உங்களை அந்த தோழரை பார்க்கிலும் உங்களை ஆனந்த தைலத்தினால் நிரப்பியிருக்கிறார். 77 இருந்த விசுவாசிகளை காட்டிலும் நேற்று வந்த விசுவாசிகளை கத்தர் ஆனந்த தைலத்தினால் நிரப்பியிருக்கிறார். சொல்லு, புரியுதா? அவங்க அன்னைக்கு வந்து சொன்னாங்க, அவர் இப்போ பின்மாற்றத்தில், அவர் என்னைக்கு முன்மாற்றத்தில் இருந்தார்னு கேட்டேன். அவர் இப்போ பின்மாற்றத்தில் இருக்கு. அவர் என்னைக்கியா முன்மாற்றத்துக்கு வந்தார்? பின்மாற்றத்துக்கு போகிறதுக்கு, முன்மாற்றத்துக்கு வந்தால் தானே பின்மாற்றத்துக்கு போக முடியும். 77 அதே கதை தான். ஆனால் பார்க்கும்போது பிரைஸில் அப்படி தேனா ஒழுகும், வாயை திறந்தார்னா யார் நம்பிடுவாங்க? என்கிட்ட இது நடக்காது, பேசவே மாட்டேன், பயா எத்தனை தடவை சொல்கிறது வாங்கிட்ட அப்படின்னு. ஆனால் நேற்று வந்த விசுவாசி, போன வருஷம் வந்த விசுவாசி இந்த வசனத்தை கேட்டு இன்னைக்கு பாருங்கள் பக்கத்தில் தான் இருக்கார். அவர் பைபிள் ஸ்டடிக்கு வர சொல்லுங்கள், வரமாட்டார். ஏன் பிரியம் இல்லை, வாஞ்ச இல்லை. எங்கெல்லாமோ வாஞ்ச, டிவியில், சீரியலில், சினிமாவில், இதில் தான் வாஞ்ச போது, இருக்கிற வேலையும் போச்சு. கத்தர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஒரு இஸ்ரவேலில் இருக்கிறதான சிறைப்பட்ட ஒரு சிறுபிள்ளையை போல் இருக்கிறீங்க. அந்த சிறுபிள்ளை வந்து என்ன செய்கிறது? எப்படியாவது நற்செய்தி அறிவிக்க வேண்டும். தமஸ்குவில் இருக்கிறதான அந்த எலியேசரை இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டும், எலிசாவை இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டும், அவர் செய்கிற அற்புதங்களை சொல்ல வேண்டும். அந்த மோட்டிவிலே இருக்கிறதான ஒரு சிறைப்பட்ட பெண், சிறைப்பட்ட பெண். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்போ இது வந்த உடனே என்ன செய்கிறது? இவா அவ்வாட்டில் சென்றிருக்கா. அப்போ ராஜஸ்திரியின் கூட்டம் பக்கத்தில் இருக்கிற தோழரை அற்பமாக பாடுது. மறுபடியும் ஆட்டிங்க பாரு, என்னத்தை நீ ஜெபம் பண்ணுறது? நாங்கள் குறுக்கு வழியில் போய் பாஸ்டர் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்தாரு, என் மேலேயும் ஆசீர்வாதம், எங்கிட்ட பற்றியா? உனக்கு மாத்திரம்தான் ஆசீர்வாதம். பார்க்க போனால் உங்கள் என்னை விட உனக்கு ஆசீர்வாதம் கம்மி தெரியுமா? அப்படின்னா மறுமணி ஆட்டின் கூட்டம் சொல்லுது. கன்னிகளின் கூட்டம் பாரு, நாங்கள் ஜாலியாக ரிலாக்ஸாக வந்துட்டு போகிறோம், சபையில் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது. நாங்கள் வந்துட்டு ஜாலியாக அங்கே பார்க்குறோம், இங்கே பார்க்குறோம், இங்கே பேசுகிறோம், இங்கே பேசுகிறோம், இப்படி ட்ரெஸ் பண்ணுறோம், இப்படி இப்படி பண்ணுறோம். ஆனால் எப்போ பார்த்தாலும் விடிய விடிய ஜொம்மண்டி இருக்கிறான்னு. புறாவின் கூட்டமே, புறாவின் கூட்டமே. ஆனால் ஒன்று, இந்த மூணு கூட்டத்திற்கு இல்லாத ஒரு ஆனந்த தைலம் புறாவின் கூட்டத்திற்கு உண்டு. நான் சொல்கிறது புரியுதா? மூணு கூட்டத்துக்கு கிடையாது, ஆனால் ஒரு புறாவின் கூட்டத்துக்கு ஆனந்த தைலம். எதுக்கு ஆனந்த தைலம்? இந்த புறா எங்கே தங்கி இருக்கிறது? கண்மலையிலும் கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களிலும் மரவீடுகளிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. ராஜஸ்திரிகளை பார்த்து கத்தர் கேட்கல, உன் முகத்தை காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும்னு. ராஜஸ்திரிகளை பார்த்து கேட்கல, மர்மனையாட்டிகளை பார்த்து கேட்கல, கன்னிகளை பார்த்து கேட்கல. எப்பவுமே கத்தருக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த கத்தருடைய பிள்ளை நீதியை விரும்பி அக்கிரமத்தை விருப்ப வெறுக்கிறதான அந்த கூட்டத்தை பார்த்து கத்தர் சொல்கிறாரு, இவ்வளவு தூரம் நாங்கள் வந்து உனக்குள்ளே வாசம் செய்யவும் இருதயத்தை திறந்து கொண்டதுதான என் புறாவே, என் மேல் வாஞ்சியாயிருக்கிறதான என் புறாவே, என் வசனத்தின் மேல் வார்த்தையின் மேல் வாஞ்சியாயிருக்கிறதான என் புறாவே, உன் முகரூபத்தை காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் ஜப சத்தத்தை கேட்கட்டும். அப்போ தோழர் என்ன செய்கிறாங்க? பக்கத்தில் இருக்கிற ராஜஸ்ரீ, பக்கத்தில் இருக்கிறதான மர்மனையாட்டி, கன்னியை என்ன செய்கிறாங்க? என்னடா நம்ம ஜபிக்கும் கேட்க மாட்டேங்காரு, இவா ஜபிக்கா புறா ஜபிக்கிறா கேட்குறாளே. அதனால தான் முதல்ல இகழ்ந்த கூட்டம் பிறகு அவளை போற்ற ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஆவிக்குரியவனுடைய மேன்மை உனக்கு தெரியாது, போக போக தான் முதல்ல பரிகசிக்கப்படுவாள். ராஜஸ்ரீகள், தோழர்கள் அவளை பரிகசிப்பார்கள். ஆனால் அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, போக போக நீ யார், அவர்கள் யார், தோழர் யார், ரெண்டுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை காட்டுவார். எத்தனை பேருக்கு செய்தி புரியுது? ரெண்டு பேருக்கும் கர்த்தர் வித்தியாசத்துக்கு. முதல்ல பார்க்கும் பொழுது நாம் அற்பமாக எண்ணப்படுவோம், அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க, முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ராஜஸ்ரீயை பார்த்து தோழர்கள் அவளை உன்னத பாட்டு 6:9 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, உன்னத பாட்டு 6:9,
ஜெபம் கேட்கப்பட்டது. இவளுக்குள்ள விசேஷித்த கர்த்தருடைய ஆவி இருக்குதுன்னு அறிஞ்ச உடனே எலிசா எலியாவோடு கூட போயிட்டு இருக்கிறார். போயிட்டு இருக்கும் பொழுது தீர்க்கதரிசிகளின் புத்திரர் நேராக இப்படி வந்து பேசுகிறாங்க, யோ உன் எஜமானனை கத்தரை எடுக்க போகிறார் தெரியுமா உனக்கு, எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள். இப்படி மூணு தடவை கேட்டோன்னே அவனுக்கு எரிச்சலாயிட்டுது. ஆனால் எலியாவின் ஆவி ரெட்டிப்பாக எலிசாவின் மேல் இறங்கின உடனே யோர்தானுக்கு வந்து அடிக்கிறான் பாருங்கள், சால்வை எடுத்து அடித்த உடனே யோர்தான் என்ன செஞ்சுது, ரெண்டாக புரிஞ்ச உடனே உடனே தீர்க்க தரிசிகளின் புத்திர அது வரைக்கும் அசால்ட்டாக பேசுவேன் தெனால்ட்டாக பேசுவேன், இப்போ சொல்கிறான் அவனை வணங்கினார்கள். யாரை வணங்கினாங்க? எலிசாவை. அதே மாதிரி தொடக்கத்தில் நீ கத்தரோடு கூட இருந்து உபவாசம் பண்ணி ஜெயிப்பது தோழர்களுக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். ஆனால் இப்போ நடந்தது என்ன? இப்போ நடந்தது என்ன? சரியான உபதேசத்தில் இந்த புறா இருக்குதா? நாங்களும் இந்த கூட்டத்துக்கு வந்து தான் பார்க்குறோம், ஆனால் ராஜஸ்திரியாக இருந்துட்டு அப்படி வந்துட்டு போயிருந்தோம், கன்னிகளாக இருந்துட்டு போயிருந்தோம், மர்ம நெட்டியாக மண்ணிங்க வெறும் ஆசீர்வாதத்துக்காக வர்றோம். ஆனால் இவா விடிய விடிய உட்கார்ந்த ஆண்டவருடைய சமூகத்தில் நீதியை விரும்பி அக்கிரமத்தை விரும்புறது வெறுக்கிறதுனால தோழரை பார்க்கலாம் அவளுக்குள்ள அவருடைய முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கையா, அவள் வாழ்க்கையில் ஜபத்தை கத்தர் கேட்கிறார் ஐயா. அப்போ என்ன கதை அப்படியே கந்தலம் மாறுது வாசிங்க. அதனால தோழர்கள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார், குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள், ராஜஸ்திரிகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். சந்திரனை போல் அழகு. போதும் 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 போதும். இப்போ இதுவரைக்கும் தூற்றினவர்கள் இப்பொழுது போற்றுகிறார்கள். அது உங்களுக்கு நடக்குமா எனக்கு நடக்குமா? இப்போ நம்மளை யாரும் புரிஞ்சுக்கிட மாட்டாங்க, போக போக புரிஞ்சுக்கிடுவாங்க. ஹல்லேலூயா. இப்போ உன்னை தூற்றுவாங்க, உன் தோழர் தூற்றுவாங்க, பக்கத்தில் சபையில் வந்துக்கிட்டு இருக்கவங்க தூற்றுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த மூக்கு மாத்திரம் சாகு வரைக்கும் பரிசுத்தாவிக்கு நேராக திருப்பப்பட்டு அங்கே இருக்கிற அந்த ஜீவ வாசனை அந்த கிறிஸ்துவின் சிந்தை இருந்தால் அந்த சிந்தனை என்னது? ஜீவனும் சமாதானம். அந்த சமாதானத்தின் வாசனை பரிசுத்தாவியான இருந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு சொல்லலை. சில ஆட்கள் பரிசுத்தாவியை பெற்றேன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி எல்லாரையும் திட்டிக்கிட்டு எல்லாரையும் பகிச்சுக்கிட்டு அப்படி அலைவாங்க. அது இல்லை, அது சரியான ஆவி இல்லை. அப்போ அது என்னது? அங்கே உள்ளே என்ன இருக்குது? ஜீவன். ஜீவன் எப்படி வருகிறது? அவருடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க. அந்த வார்த்தை எப்படிப்பட்டது? ஆவியாகவும் ஜீவன். அப்போ பரிசுத்தாவியினால நம்ம தான் கூட்டணும். தமஸ்குவுக்கு நேராக நோக்கி பாருனா மூக்கு எப்படியும் திருப்பிக்கிட்டு பார்க்கக்கூடாது. அதனுடைய அர்த்தம் என்ன? அப்படியே வசனத்தை எவ்வளோ தூரம் நீங்கள் தியானிக்கிறீங்களோ அது ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்குது. அந்த வசனத்தை நீ கை கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை நமக்குள்ளே வரும்பொழுது என் நேசர் என் ஸ்தனங்களின் நடுவிலே தங்கும் வெள்ளை போல செண்டு. அப்போ ஆனந்த தைலத்துக்கு வாசனை உண்டு. அந்த வாசனை எங்கேருந்து வருது? வசனத்திலேருந்து வருது, வார்த்தையிலேருந்து வருது. அப்போ ஆனந்த தைலத்துக்கு ஒரு வாசனை, அது எங்கிறதுக்கு? வசனத்தில் இருக்குது அந்த வசனத்தை. அதனால தான் பரிசுத்த யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், நான் சிறுக வேண்டும் அவர் பெருக வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்ன? நம்ம வசனத்தை வாசிக்க வாசிக்க நான் அல்ல கிறிஸ்துவே நில் பிழைத்திருக்கிறார், அவர் பெருகுகிறார். அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ ரொம்ப வேகமாக போகிறேன், புரியுதா? புரியுதா? ஒரு பாஸ்டர் சொன்னார், நீங்கள் நிறைய பேசுகிறீங்க புரிய மாட்டீங்கன்னார். ஏன்னா நீங்கள் நான் என் போக்கு உங்களுக்கு தெரியும், அதனால் நீங்கள் புரிவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் இந்த சப்ஜெக்டு கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட். அப்போ சரியான ஆவி இருந்தால் சரியான உபதேசத்துக்கு நேராக நம்ம மூக்கு திரும்பும். துருபதேசம் எது, சரியான உபதேசம் எது, தவறான உபதேசம் எது என்ன, ஆவியானவர் உங்களுக்கு காட்டுவார். சாது சுந்தர சிங் ஒரு முறை நான் இதை சொல்லியிருக்கிறேன், காட்டில் உட்காந்து 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து முன்னுக்கு வந்து நின்றாராம். இவர் அது பாதத்தில் விழுந்து கும்பிட போகிற நேரத்தில் உள்ளே இருக்கிற ஆவியானவர் சொன்னாராம், கும்பிடாத, அது ஒரிஜினல் ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லை. அப்படின்னா எப்படி ஐயா சொல்கிறது, காயத்தை காட்டுன்னு கேளு அப்படின்னாராம் ஆவியானவர் உள்ளேருந்து. அப்போ நீ இயேசு வந்தா காயத்தை காட்டுனாராம், ஓடிட்டு தான் அந்த பிசாசு. அப்போ அது என்ன செய்கிறது? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு என்ன செய்கிறது அந்த பிசாசு? கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்க வருகிறது. அப்போ வஞ்சிக்கிற இந்த பிசாசிலிருந்து தப்புவிப்பது என்னது? ஆவியானவர். இது சரியில்லை, இதை கும்பிட்றத வந்திருக்கிறது ஒரிஜினல் இல்லை, கள்ள தீர்க்க தரிசி அதை கிளீனாக சொல்லிடுது. ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கிளீனாக சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனால் தொடக்கத்தில் சிலதில் என்னோடு கூட தோழர்கள் நிறையா ஊழியத்தில் ஆரம்பித்தாங்க. அந்த நாளில் பைலட்டுக்கு ஒப்பு கொடுத்து, பைலட் வேலைக்கு ஒப்பு கொடுத்து நல்ல சம்பளம் வாங்கி ஃப்ளைட் ஓட்டிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து
நானும் அவரும் பல இடங்களிலே பாளையங்கோட்டை மற்றும் நாகர்கோவில் போன்ற இடங்களிலே ஊழியத்தை செய்த அந்த நேரத்தில் அவர் எப்பவுமே அவருடைய முகம் பரிசுத்தாவியானவருக்கு நேராக நோக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் நாட்கள் சென்றது. கொஞ்சம் நாட்கள் செல்ல செல்ல கல்கத்தாவில் அவர் போதகராக போனார். அங்கே ஒரு பெண்ணை விரும்பி கல்யாணம் கட்டினார். ஒரு நார்த் இந்தியன் லேடியை கட்டினார். பிறகு அமெரிக்காவுக்கு போனார். அங்கே போனாங்க பிஸ்னஸ் மைண்டாக போயிட்டு முகம் திருப்பப்பட்டது, முகம் திருப்பப்பட்டது, மூக்கு திருப்பப்பட்டது. இன்றைக்கி மனைவியை பிரிஞ்சார், மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டார். அது வேற ஒரு புருஷனை கட்டிக்கிட்டு அமெரிக்கா பழக்கம் தான் தெரியுமே. இவர் ஊழியத்திலேயே இல்லை, இன்றைக்கு உலக வேலையில் இருக்கார். அப்படின்னா அவருடைய மூக்கு கொஞ்ச நாள் தான் திருப்பப்பட்டது. தமஸ்கூவில் இருக்கிறதான எலியேசர், அதற்கு பிறகு தமஸ்கூவில் அப்னாவும் பர்பராவும் இருக்கிறது, அதற்கு நேராக திருப்பப்படுகிறது. கவர்ச்சி, உலக ஸ்நேகம், உலக நகை, உலக ஆடம்பரம். என்னுடைய தகப்பனார் சாகும் பொழுது பக்கத்தில் இருக்கிறதான பாஸ்டர் ஜெயராஜனுடைய கையை பிடித்து சனிக்கிழமை அவருடைய கையை பிடித்து சொன்ன ஒரு வார்த்தை, சார்ல்ஸை பின்காலத்தில் பைபிள் ஸ்கூல் படிப்பதற்கு அமெரிக்காவுக்கு அனுப்பி வை என்று சொன்னார். அவர் சொன்னார், பாஸ்டர் கண்டிப்பாக உங்கள் பிள்ளையை நான் அனுப்பி வைப்பேன் அப்படின்னார். ஆனால் உடனே என் தகப்பன் சொன்ன வார்த்தை, இஃப் இட் இஸ் த காட்ஸ் வில் அப்படின்னார். கத்தருடைய சித்தமானால் நீ அனுப்பலன்னு அனுப்பாது அப்படின்னார். அதேபடி இன்றைக்கி நான் அமெரிக்காவில் போய் படிச்சிருந்திருப்பேன்னா இன்றைக்கி அப்னாவும் பார்பராவுக்கு நேராக என் மூக்கு திரும்பியிருக்கோம், துருபதேசத்திற்கு நேராக என் மூக்கு திரும்பியிருக்கோம். இன்றைக்கி அங்கே போய் பணம் சம்பாதிக்கலாம், சொத்துக்கள் சம்பாதிக்கலாம், ஆனால் என் ஆவிக்குரிய வாழ்க்கை தாறுமாறாக போயிருந்திருக்கும். அதனால் அதை அறிந்து ஆவியானவர் தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுது என்னை தெரிந்தெடுத்து தானே ஆவியானவர் சரியாக மூக்க திருப்பி விட்டார் தமஸ்கூவுக்கு நேராக. அதை தடை பண்ணினார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக இருக்கும். சில நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் முன்னேற்றமாய் தெரியும், அதை மறந்து விடாதே. அது அப்னாவும் பர்பராவும் அதற்கு நேராக மூக்கை திருப்ப விட மாட்டார். கவர்ச்சி இல்லாத இடத்திற்கு நேராக மூக்கை திருப்பி, ஓ ராஜஸ்திரிகளை உன்னை புகழ வைப்பார், மறுமணி ஆட்டிகள் உன்னை போற்ற வைப்பார். கத்தர் அரங்களை வைத்து கத்திருக்கு நான் மயிமை செலுத்துவோமா? அதே மாதிரி நான் ஊழியத்துக்கு வந்த தொடக்கத்தில் என்ன செய்யன்னு தெரியல. அப்போல்லாம் இந்த ஆவிக்குரிய அனுபவத்தினுடைய ஆழமான அனுபவத்துக்குள்ளே இல்லை. அப்போ ஒரு போதகர் வந்தார், ஒரு துருபதேசம். அவர் சொன்னார், பிரதர் உங்களுக்கு இருக்கிற டேலண்ட் அக்கார்டின் வாசித்து பாடுறதுக்கு நீங்கள் பேசாமல் எங்கள் டினாமினேஷனுக்கு வந்துருங்க உடனே இம்மிடியேட்டாக. ஒரு அப்போல்லாம் அமெரிக்கா போனால் பெரிய இது, இப்போ எல்லாம் மணியாச்சிக்கு போயிட்டு வர்ற மாதிரி போயிட்டு வராங்க. அப்போல்லாம் லேசில் போக முடியாது. அப்போ அவருக்கு சொன்னாங்க அமெரிக்காவுக்கு உடனே அனுப்பி வைப்போம் அப்படின்னாங்க. ஆனால் ஜெபிச்சு பார்க்கும் பொழுது ஆவியானவர் இல்லை, உன்னை நான் அதற்காக அழைக்கலை. அப்போ ஆவியானவர் நம்மளை சரியான இடத்துல கைட் பண்ணுறாரு. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நேர் வழியில் எப்படின்னா உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு ஒரு பசுமாடு போய்கொண்டிருக்கிறது பெலிசிய தேசத்தில். உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்தது என்ன? கரவலாடு. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்தன கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கற்பனை பலகை, காணிக்கையை தூக்கிட்டு என்ன செய்யிட்டு மாடு எப்படி போச்சா? நேர் வழியில் கூப்பிட்டு கொண்டே போச்சு. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. அந்த வார்த்தை யாரு? கிறிஸ்து. உள்ளே இருக்கிறதான ஆவியானவர் அக்கிரமத்தை வெறுத்து நீதியை விரும்புகிறார். அதனால தோழரை பார்க்கிலும் நம்மளை ஆனந்தத்தை இல்லத்தினால நிரப்பி நாம் போகிற சரியான பாதை, நாம் போகிற பாதை சரிதான்னு சொல்லி அல்லேலூயா அல்லேலூயா என்ன நேர்பாதையில் போச்சோம். மாடு மாடு எப்படி போச்சான்? நேராக எப்படி போச்சான்? கூப்பிட்டுக்கிட்டே போச்சான். ஆனால் அந்த மாடு கூட ஏன்னா அப்படி நமக்கு பாதை தெரிஞ்சுன்னா ஸ்தோத்திரம் போட்டுக்கிட்டே போகலாம். பாதை தெரியலன்னா போகிறவன் வரவன்லாம் இது எங்கன்னா அவன் தப்பிதமாக கைட் பண்ணிடுவான். சில நேரத்தில் நம்ம இங்கே சொல்லுவோம், இங்கே சொல்கிறது சரியாக ஆவியை பெற்றவங்களுக்கு பாஸ்டர் கரெக்டாக சொல்கிறாருமாங்க, சிலருக்கு அது தப்பாக தெரியும். இந்த சுத்து வட்டாரது கேஸ் நிறையா ஊழியக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க, ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி கரெக்டாக பேக்கை தூக்கி போட்டு வரும். அவங்களுக்கு ஃபாஸ்டர் பிரைஸ்லாடு அப்படிம்பீங்க. ஒன்று பிரைஸ்லான்னு சொன்னோடனே நீ அவரும் சொல்லி இந்த வாரம் என்ன பிரச்சனை அவர் சொன்னதுக்கு தப்பு, இது கரெக்ட் இல்லை அப்படிம்பார். ஆமாம், அப்படி தான் எனக்கும் பட்டுச்சு. இதுதான் தங்கள் இச்சைக்கேற்ற போதகர்களை உருவாக்குகிறதான கூட்டம், ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாத கூட்டம். நல்லா கவனிச்சுக்கிடுங்க, நான் உபதேசம் சபைக்கு ரொம்ப முக்கியம், உபதேசம் சபைக்கு முக்கியம். அப்போ அந்த மாடு எங்கே போச்சு? நேர் வழியில், நேர் வழியில் சரியான உபதேசத்தில் நான் போயிட்டுருக்கேன். நேற்று ஒரு சிஸ்டர் என்கிட்ட வந்தாங்க, ஐயா எங்கள் ஹஸ்பண்டு பிரென்ஹாம் கூட்டத்துக்கு போகிறாங்க. பிரென்ஹாம் அதை வந்து அவர் தான், அவர் இறந்து போனார். அவரது இயேசுவின் நாமம் ஒன்று தான் அவருக்கு அந்த இது. 100 பேர் தான் வர்றாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் அங்கே போகிறாங்க. அவங்க இயேசுவை பற்றிலாம் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, பிரென்ஹாமை பற்றி தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. அவர் தான் 7வது தூதன், கடைசி தூதன், பக்கா துருபதேசம். மாதத்துக்கு ஒரு தடவையாவது
இனி என் கூட வா அப்படிங்கிறாரு. என்கிட்ட வந்து கேட்க வந்தாங்க, பாஸ்டர் மாதத்துக்கு ஒரு தடவை எங்கள் ஹஸ்பண்ட் அங்கே கூப்பிட்றாரு, போகலாமா அப்படின்னு. பின்னிடுவேன் அப்படின்னு சொல்ற இந்த வார்த்தை முதல்ல வாங்கி வாயிலிருந்தே வரப்படாது. ஆமே, நீ சரியான உபதேசத்துக்குள்ளே கரெக்டாக இருந்தனா அந்த உபதேசம் தப்புன்னு தெரியுது. நீ எப்படி என்ன தைரியத்தில் வந்து இதை கேட்குறீங்க? இல்லை பாஸ்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்த்தேன். நம்மளையே நோட்டம் விட்றது பாருங்க. நான் எத்தனை பேரை பார்த்துட்டு வந்தேன், நம்மளையே நோட்டம் விட்டுக்கிட்டு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நான் என்ன சொல்லுவேன்னு தெரியுமில, எழுந்திரிச்சுப்பாங்க பாருங்கள். எப்படியாவது குறுக்குள்ளியில் போய் அந்த ஆசீர்வாதத்தை பெறணும்னு இப்படி வந்து என்கிட்ட கேட்டேன்னா நம்ம அடுத்த அடிதான் விடுவோம். இவ்வளவு நாள் உபதேசத்தை கேட்டு அங்கே போகலாமா, இவ்வளவு நாள் சத்தியத்தை அறிஞ்சு இன்னும் அங்கே போனானா, இது கேட்க வேண்டிய கேள்வியா? இது கெட்ட வார்த்தை, நல்ல வார்த்தை இல்லை. நீ பார்வை அடைஞ்சிருக்கிற, ஆமேன். இங்கே வந்து வசனத்தை கேட்டு கேட்டு நீ பார்வை அடைஞ்சிருக்கிற. வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிறவியிலே ஒரு குருடன் இருந்தான், அவன் இயேசு போவதை பார்த்து தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் 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 இறங்கும்னு கத்தி அவரை நிறுத்தி வார்த்தை நின்னுது. நின்று அவர் சொல்கிறார், ஆண்டவர் உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு பார்வை வேண்டும் அப்படின்னு சொன்னேன். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. லூக்காவின் சுவிசேஷத்தில் 18வது அதிகாரத்தில் 43வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 18:43. உடனே அவன் பார்வை அடைந்தான். சரியா கர்த்தருடைய வழியில இருக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஸ்தோத்திரம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸ்க்ரூ பண்ணி ஸ்க்ரூ பண்ணி கீ கொடுத்து வராது, அது கொஞ்ச நேரம் தான் வரும். ஆனால் சரியாக ஆவியில் நிறைஞ்சிருக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை அப்படி அமர்ந்திருப்பான், ஸ்தோத்திரம் 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 வந்துக்கிட்டே இருக்கும், ஊறி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அவன் யாரும் சொல்லிக் கொடுக்கல தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே போன்னு, மாட்டுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல கூப்பிட்டுக்கிட்டே போனேன், நேர் வழியில் போச்சு. கரெக்டாக எந்த இடத்துக்கு போனோமோ அந்த வழிக்கு போச்சு. அதே போல் நீங்களும் நானும் மூக்க மாத்திரம் திருப்பல, முகத்தை முழுவதும் திருப்பணும், சரீரத்தை முழுவதும் திருப்பணும். நம்முடைய கண்கள் ஒரு காலத்தில் ஆவிக்குரிய காரியத்தில் குருடாக இருந்தது, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தது. ஆகவே பார்வை அடைந்தவர்கள் அந்த உபதேசத்துக்கு பின்னே, அந்த உபதேசத்தை கொடுத்ததான பிரதான மீட்பனாக இயேசுவுக்கு பின்னே மகிமைப்படுத்தி கொண்டே பின் செல்ல வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ சில நேரத்தில் சரியாக ஆவியில் இருக்கிறவங்களை கலங்க பண்ணுறதுக்கு இது ரொம்ப முக்கியமான காரியம். போன வாரம் சண்டே நைட்டு பாஸ்டர் ஸ்டான்லி மாணிக்கம் பேசினார், அதில் கலர கிறிஸ்தவங்க ரெண்டு பேர், அடுத்தது என்னது பெத்தேல் தானே, பெத்தேலுக்கு போகிற வழியில் அடுத்தது யார் வரலையா நீங்கள் ராத்திரி, என்னம்மா சாத்தாங்குளமா தீர்க்க தரிசிகளின் புத்தர், அப்போ எத்தனை பேர் இருக்காங்க? கல்றையில் சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது தாவீது சாமுவேல் சொல்கிறார், நீ போகும்பொழுது முதல்ல கல்ற பக்கத்தில், ராகேலுடைய கல்ற பக்கத்தில் ரெண்டு மனுஷன், இந்த கல்றையில் இருக்கிறவன் சீட்டு ஆடிக்கிட்டுப்பான், பார்த்துருக்கீங்களா? அப்போ கூட்டத்துக்குள்ளே ரெண்டு குரூப் இருக்குது, ஒன்றும் செய்யாத கூட்டம், அது கல்லறை கூட்டம், அது உட்காந்து சீட்டு ஆடிக்கிட்டு போகிறது வர்றதெல்லாம் கேள்வி பண்ணி நல்லா இருக்கிறவன் ஆவியெல்லாம் வசனப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது நம்ம ஆவியை வசனப்படுத்தி நம்முடைய மூக்கை திருப்புறதுக்கு சிலர் வருவாங்க, அவங்க நல்லது சொல்கிற மாதிரி வருவாங்க. அவன் என்ன சொல்கிறான், கழுதை அகப்பட்டது நிறுத்திட்டு போயன் ஜோலியை பார்த்துட்டு. அடுத்து என்ன சொல்கிறான், கழுதைக்காக உள்ள துக்கம் நீங்கி இப்போ உங்களுக்காக உங்கள் அப்பா அழுதுகிட்டு இருக்கார் பாரு, நீ சொல்லிட்டு போனானே அதையும் துக்க செய்தியே நீ சொல்கிற. அதே மாதிரி வர்ற ஆட்கள் விசுவாசிகளின் கூட்ட தான், நம்மக்கிட்ட வந்து நல்லா பேசுவாங்க, பேசிட்டு இருதயத்தை ரொம்ப போட்டு அறுக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். இவனுக்கு அந்த சந்தோஷமாக உட்காது, ஐயா என் ஆவியே கெட்டு போச்சு ஐயா, இவன் வந்தா ஐயா பேசினா ஐயா விசுவாசின்னு பார்த்தா விஷபூசியா என்னத்தையோ ஏற்றிட்டு போயிட்டான், என் ஆவியே அணைஞ்சு போச்சுயா, இந்த மாதிரி வரும். வந்திருக்குதா உங்களுக்கு? அதனால தான் ஆண்டவர் இயேசுநாதர் பார்த்தார், ஒருத்தன்ட்டையும் பேசாத, ரூம்குள்ளே விடாத, உன் ஆவியை கெடு. எனக்கு பிசாசு வச்சிருக்கிற ஒரு பெரிய சதி ஆலோசனை என்ன தெரியுமா, எவனையா அனுப்பி ஆவியை கெடுக்கிறது. ஒன்று இன்டர்காமில் ஒருத்தன் பேசுவான் ஆவியை கெடுக்கிறதுக்கு, அதுக்குவே இப்போ சிலரை உருவாக்கி வச்சுருப்பான் பிசாசு. அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நல்ல தெளிவாக இருக்கும் நம்முடைய இறுதி, ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், நம்முடைய இறுதியும் அப்படியே தெளிவாக இருக்கும். அதில் ஒரு சின்ன கலை தூக்கி போட்டு எப்படி இருக்கும், அப்படி கலங்கும். அதே மாதிரி நம்ம ஆவியில் அப்படி மிதந்துட்டு அப்படி படுப்போம், சொப்பனம் பயங்கரமாக வரும், பேயும் பிசாசும் பாம்புமா வந்த மாதிரி, ஐயோ ஆவியே கலங்கி போச்சு. அப்படி
இப்படி நடந்துருமோ இப்படி ஒன்று நடக்க, ஆவியானவர் உள்ள இருந்துச்சு ஒன்று நடக்காது, பயப்படாத. ஆமேன். ஒன்று நடக்காது, நீ பயந்தது உனக்கு நேரிடாது. ஹல்லேலூயா. இந்த ஆவியை இப்படி அணைக்கிறதுக்கு பிசாசு பிரயாசப்படுது. திடீர்னு நம்ம ஆவியில் அனலாக இருப்போம். எங்கேருந்து வந்தானோ தெரியல, ஒரு தீர்க்க தரிசி எவனாவது வருவோம், உங்கள் வீட்டில் செய்வனை கட்டு இருக்குமா, அவ்வளோதான். நம்ம ஆவி என்ன செஞ்சிடும், அங்கே ஒரு கட்டு இருக்காது. எல்லா கட்டையும் தான் கத்தருடைய ஆவி எங்கேயும் எங்கே என்ன இருக்குது, விடுதலை உண்டு. அதை அவர் அறுத்துட்டார், அதை விசுவாசிக்காமல் செய்வனை கட்டு, செய்வனை கட்டிருந்தால் அவுத்துட்டு போ. நீ சொல்லிட்டு போனால் என்ன அர்த்தம், நீ அவர் பெரிய இவர் தகடு அங்கே இருக்குது, தகடு மண்டையில் வச்சு தகடை வச்சு அடிக்கணும். இந்த மாதிரி நிறைய கேசஸ் அலையுது. அதனால் இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் வரக்கூடாது உங்கள் வீட்டுக்குள்ளே. அல்லேலூயா. சொப்பனம் கண்டேன், பொல்லாத சொப்பனம் கண்டேன், போகாதே போகாதே என் கனவா. இப்படி ஆவியை அணைக்கிறதுக்கு சில கூட்டம் அணைக்கிறதுக்குன்னே நமக்கு தெரியும், ஆனால் சில நேரத்தில் தொல்லையின் மிகுதியினால சொப்பனம் வரும். என்னத்தையோ யோசிச்சுட்டு நீ படுத்திருப்ப, எப்போமோ உள்ளது அப்போ கிட்ட சொப்பனமாக வரும். உன் வாழ்க்கையில் என்னமோ நடக்கிற மாதிரி, உன் குடும்பத்தில் மரணம் நடக்கிற மாதிரி, அப்போ நீ அரண்டு மிரண்டு உனக்கு ஸ்தோத்திரமும் பேரும் ஜபமும் பேரும். அந்த நேரத்தில் வேதத்தை வாசித்து இந்த ஆவியில் நிரம்பி இருக்கிற கத்தருடைய பிள்ளைக்குள்ள ஆவியானவர் சொல்லார், ஒன்று நடக்காது, தைரியமாக. எத்தனை பேருக்கு அது நடக்கணும், நடந்திருக்குதா? சரியாக ஆவியில் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும், இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணியிருப்பேன். அப்பவுமே வந்ததான கெட்ட செய்தி எல்லாம் நம்மளை தற்கொலை பண்ண வச்சுருக்கோம், பயந்திருப்பேன். ஆனால் அந்த செய்தி போட்ட உடனே கல்லை பூண்டு தெளிந்த தண்ணீருக்குள்ளே அப்படி போட்டமாக இருக்கும், டக்குன்னு ஒரு செகண்ட் அப்படி தண்ணி இப்படி குலுங்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பிறகு ஆவியானவர் அதை சீர்படுத்திடுவார். ஓ ரபல பரபல, எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி ராஜாவை மயம் விடுதோம். அந்த நேரம் அப்படி தண்ணி அந்த கல்லை போட்ட உடனே அப்படி, அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி தண்ணிக்கு அந்த தண்ணிக்குள்ளே அப்படி கல்லை போட்டவொடனே பளிச்சுன்னு தெரிக்கும். ஐயோ என்ன நடக்க போதோ, உடனே உள்ளிருந்து ஆவியானவர் இழைப்படைந்தவனே இழைப்பார பண்ணத்தக்கதானே, இழைப்பாருக்குறதான ஆவியானவர் உள்ளிருந்து பேசுவார், இது வந்து தொல்லையின் மிகுதியில் வந்தது, இது வந்து அவங்களுக்கு வந்த சொப்பனமும் என்னத்தையும் நினச்சிட்டு வந்தது, முந்தி சொன்னது நடந்திருக்கலாம், இப்போ சொன்னது நடக்காது, அதை ஆவியானவர் நமக்குள்ளே வெளிப்படுத்துகிறார். அதனால தான் உன் மூக்கு தமஸ்குவில் இருக்கிறதான எலியேசருக்கு நேராக, எலியேசருக்கு நேராக. அதனால தான் சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், 23 சங்கீதத்தில் 2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்க 23 சங்கீதம் 2, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, புல்லுள்ள, அதுக்கு முன்னால் என்ன செய்யணும், புல்லுள்ள இடங்களில் மேயணும். புல்லே இல்லாமல் நீ அமர்ந்த தண்ணீருக்குள்ளே வர முடியாது. ஹல்லேலூயா. புல் என்பது வேத வசனம். அப்போ அந்த புல் ஆவியாகவும் ஜீவனாக இருக்குது, அந்த வேத வசனம் ஆவியாகவும் ஜீவனாக இருக்குது. அந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது அது என்னது, ஜீவனும். அந்த ஆவி கொடுப்பது என்னது, நமக்கு ஜீவனும். உனக்கு அழிவில்ல, உனக்கு ஆசீர்வாதம், ஜீவனும் சமாதானமாக. வாசிக்க, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர், அந்த ஆவியில புல்லுள்ள இடங்கள்ல மேஞ்ச பிறகுதான் அடுத்தது எங்க கொண்டு போறாரு ஆண்டவர், அமர்ந்த தண்ணி. அப்ப சத்துரு எத்தனை கல்ல உனக்கு ஒரு விதமா போட்டாலும் பளிச்சுன்னா இப்படி ஒரு நிமிஷம் ஷாக் அடிக்கும், பிறகு சொல்லாரு ஒன்னும் நடக்காது. அப்ப அவன் என்ன செய்யறான், ஒரு நீதிமான் கத்தருடைய பிள்ளை. அமெரிக்கின் நம்பிக்கையுமே நம்முடைய பலனா இருக்கும். இன்னைக்கு கூட எனக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ், ஆனா கத்தருடைய ஆவியானவர் என்கிட்ட ஒண்ணு சொன்னாரு, ஒன்றும் நடக்காது, கவலைப்படாத, எல்லாம் சரியாக நடக்கும், நான் உங்க கூட இருக்கிறேன். அதுக்கு முன்னால் ஆண்டவர் என்கிட்ட பேசியிருக்கார், காலையில் வசனத்தை எடுக்கிறதுக்கு முன்னால் ஆண்டவர் என்கிட்ட தெளிவாக பேசினார், நீ நடந்து வந்த பாதைகளை நான் பார்த்துட்டு இருக்கிறேன், நான் அதுக்குரிய பலனை நான் உனக்கு கொடுப்பேன், உயர்த்துவேன், அப்படி இப்படின்னு பேசிட்டு அடுத்து ஒரு ஷாக்கிங் நியூஸ் பிசாசு கொண்டு வருவான். அது எப்படியோ கொடுக்குறவங்க கலர தோட்டத்தில் இருக்கிற விசுவாசிகள் தான், வெறும் ஊரில் இருக்கிறதான வேற ஒருத்தன் கொடுக்க மாட்டான், யார், நம்ம கூட இருக்கிற தோழர் கொடுப்பாங்க. ஆனால் அதுக்காக அவங்கள பாவிகள் நினைக்காதீங்க, சில நேரத்தில் அவங்க சொல்கிற வார்த்தை தப்பாயிரும். ஆமே, எல்லா வார்த்தையும் ரைட்னு எடுத்துக்கிடாதீங்க, அது தப்பாயிரும். ஆனால் அந்த அந்த சார்ஜில் இருக்கிறதுனால எத்தனை ஷாக்கிங் நியூஸ் வந்தாலும் நம்ம இருதயத்தை என்ன செய்யாது, அது கலக்காது. அப்போ அதுக்கு தேவை அந்த ஆவியில் நிறைஞ்சிருக்கிற அனுபவம். அப்போ நாகமான் பாவ குஷ்டம் நீங்க வருகிறான். இப்போ அவனுடைய பக்கத்தில் இருக்கிற வேலைக்காரர்கள் சொல்கிறாங்க, என் தகப்பனே, அந்த தீர்க்க தரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொல்லியிருந்தார் என்றால், இமயமலைக்கு போய் இமயமலையை கயிறாக திரித்து அதை எடுத்து இடுப்பிலே கட்டு சொன்னால் நீர் கட்டியிருப்பீர் அல்லவா. அவர் வேற என்ன சொன்னார், யோர்தானிலே போய் 7 ஸ்நானம் பண்ணு என்று சொன்னார் அல்லவா, இதை செய்வது உனக்கு என்ன கஷ்டம், இது லேசாக செய்யலாமே. அதுக்கு பிறகு தான் மரமண்டைக்கு புத்தியே வந்தது,
சில நேரத்தில் பெரிய பராக்கிரமசாலிகளுக்கு படிக்காத ஒருவன் சுச்சுவேஷன் சொல்லுவான், அது தொடும். ஆமே, அவன் பெரிய பராக்கிரமசாலி, உள்ள குஷ்டம், என் ஞானம் என்னடா, எத்தனை யுத்தம் பண்ணியிருக்கேன், உன் ஞானத்தை கொண்டு உடப்பில் போடு, இந்த நான் சொல்கிறேன் கேளு, நீ போய் என்ன செய், அவர் சொல்லியிருக்க, அது ரொம்ப அன்பாக சொல்லணும், படப்படன்னு சொல்லிடக்கூடாது. அதனால் அவர் சொல்லியிருக்காரு, அது போய் இப்போ செய்கிறது ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இல்லையே. அவன் யோசித்து பார்க்கணும், போகிறான், போயிட்டு மூழ்கி வெளியே வரும் பொழுது, அது வரைக்கும் எலிசாவை திட்டினவன் வரும் பொழுது எலிசாவை போட்டான். இப்போ தோழர்கள் போற்றுகிறார்கள், ராஜஸ்ரீ போற்றுகிறாள், மறுமனையாட்டி போற்றுகிறாள், கன்னிகை போற்றுகிறாள், புறாவை யாரை முதல்ல திட்டினவன் இப்போ போற்றான். யார்? ஒரு நாகமான், எரிச்சல் அடைந்தவன், கோபம் கொண்டவன். அதே மாதிரி நல்லா கவனிச்சுக்கணும். இன்னைக்கு இது கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தேன், எலிசா ஜெபிச்சுட்டு இருக்கிறான், அவன் சுகமானானா, அவன் என்ன திட்டுறான், அவன் காதலே விழலை. நான் ஒரு நாள் பேர் என்ன சே பேரே வேறு, மதுரை பக்கத்தில் இருக்குது அந்த ஊர், அதில் நான் ஜோம் நீட்டு இருக்கிறேன், அண்ணன் ஊர்வலமாக வர்றாரு, எனக்கு ரொம்ப நாள் நேரில் பார்க்க ஆசை, நேராக ஓடி போய் பார்த்தேன். அடப்பாவி, இந்த மூஞ்சியாக பார்க்குறதுக்கு இத்தனை நாள் ஆசை பார்த்தேன், அவ்வளோதான். அந்த அந்த பிரசனத்தை பார்த்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த நிறைவான அந்த தேவ பிரசனத்தில் ஆவியை பார்த்துட்டு உலக காரியங்கள்லாம் நமக்கு குப்பையாக தெரியும். ஆமே, ஒரு நாகமான என்ன, நீ உலகத்தையே ஆளுகிறதான, ஒப்ராவாக இருந்தாலும் சரி, ஒப்பமாவாக இருந்தாலும் சரி, என்னை விட என் தேவன் பெரியவர், அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கும். அது பார்த்து பழகணுங்க, சும்மா நாங்கள் சொல்லி உங்களுக்கு வேறு போகாது, அது பார்த்து பழகணும். அப்போ ஒரு நாகமானுடைய வாழ்க்கையில் அவன் வரும்பொழுதும் பார்க்கலை, போகும் பொழுதும் பார்க்கலை, அவன் கான்சன்ட்ரேஷன் பூரான், நாகமான் சுகமாவானா, அண்டவரே அப்படி ஒன்றும் சொல்லலை, அவன் சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களே ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுது. அப்போ தான் எல்லா புத்திக்கும், அதான் ஆனந்த தைலம். அப்போ தான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடுவது, அது ஆனந்த தைலம். உம்முடைய தோழரை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தினால் என்னை நிரப்பினீர். ஸ்தோத்திரம். அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஆவியில் நிறைஞ்சிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, இந்த டிவியிலலாம் காட்டுவாங்க, அங்கே கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி பெரிய லாரியில் தக்காளியை கொண்டு வந்து ஒருத்தர் மூஞ்சில் வச்சு ஓடுது, இதில் என்ன கொண்டாட்டம் இருக்குது எனக்கு புரியலை. தக்காளி வேஸ்ட்டு, ஒரு கிலோ தக்காளி என்ன விலைங்க, அது நமக்கு கொடுத்தாலே சோத்தில் போட்டு சாப்பிடலாம். இந்த பாவி பையில் ஒவ்வொருத்தர் மூஞ்சிலையும் இதில் என்ன கொண்டாட்டம் இருக்குது யோசிப்பாங்க, இது பைத்தியமாக தெரியுது இல்லையா. ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு கொண்டாட்டம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஹே, இது நமக்கு எரிச்சல் உண்டு பண்ணுது. ஏன்னா அது உலக ஸ்நேகம், தேவனுக்கு விரோதம்னா பகை, அந்த பகை அக்கிரமம், அதை நான் வெறுக்கிறேன். நான் சொல்கிறது புரியுதா? சில பிள்ளைகள்லாம் அன்னைக்கு போகிறேன், காரில் போயிட்டுருக்கேன், பையங்க பஸ்ஸில் தலை தகரத்தையே உடச்சிருவான் போல தெரிஞ்சுது. நான் இப்படி எட்டி பார்த்தேன், பாவம் பிள்ளைகள் முகத்தில் ஒருத்தனுக்கு சந்தோஷம் இல்லை, வெளியே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே சந்தோஷம் இல்லை. ஆனால் நமக்குள்ள வாசம் பண்ணுகிற திருத்துவ தேவன், நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறதான அந்த கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே தோழரை பார்க்கிலும் நம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகித்திருக்கிறார். கரங்களை வைத்து கத்திருக்க நம்ம அமைய சுத்தமாக. அப்போ நாகமானுக்கு ஒரு சாரி ஒரு எலிசாவுக்கு நாகமான் மேலே கவர்ச்சியே கிடையாது. ஸ்தோத்திரம். அதே போல் நம்முடைய பக்கத்தில் எத்தனையோ மாம்சத்தின் காரியங்கள், உலகத்தின் ஆடம்பரங்கள், நல்ல கர்த்தரை நேசிக்கிறவங்களை பாருங்கள், சரியாக நேசிக்காதவங்க, அவள் இப்படி போட்டிருக்காள் நகையை, எனக்கு இது கிடைக்கலையே, இது வரப்படாது. ஆமே, இந்த நகை எங்கே வாங்கினா நீ சரியாக மூக்க திருப்பலை. அன்னைக்கு ஒருத்தர் காணிக்க மோதிரம் கொடுத்தாங்க, அதுக்காக நீங்கள் போட வேணா போட்டுக்கிடுங்க, நிறைவு வந்தால் கலத்துங்க, இல்லைன்னா போட்டுக்கிடுங்க, அதையும் நான் சொல்ல மாட்டேன். உடனே மோதிரத்தை கொடுத்தாங்க, பாக்கெட்டில் போட்டால் பில்டிங் ஃபண்டு கொடுத்தாங்க. உடனே நான் கலத்தை பாக்கெட்டில் போட்ட கீழே விழுந்துருன்னு சொல்லி இதில் அந்த டிப்பில் போட்டிருந்தேன் மோதிரத்தை, போட்டுட்டு என் பாட்டில் இப்படி வந்தேன். அவன் பிரியா அங்கே இருந்தான், அப்பா கலத்துக்கப்பா, ஏன் உங்கள் அப்பா போடலாம், நான் போடப்படாதோ அப்படின்னு. இல்லைப்பா நான் இடக்குக்கு தான் சொன்னேன், ஆனால் அது எனக்கு நாகப்பாம்பை கையில் போட்ட மாதிரி இருந்தது இல்லையா. அன்றைக்கி நேற்று ஒரு பிள்ளையை தூக்கிட்டு வந்திருக்காங்க, கோலிசு கிலிசு அது எல்லாமே போட்டுருக்குது. போட்டோடனே நானும் போட்டுக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு,
என்ன பாஸ்டர், அப்ப நான் போடுறதுக்கு ஒத்துக்கிட மாட்டீங்களா? உன் பிள்ளை போடுறதுக்கு ஏன் ஒத்துக்கிடுறேன்? ஏன் அதை மாதிரி ஆகக்கூடாது? அதான் பரிசுத்த பவுல் சொல்ல, என்னை போலாகுங்கள், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை போல் ஆகுங்கள். அப்போ நிறைவானது வரும்பொழுது என்ன வருகிறது? குறைவானது. அந்த உலக சிநேகம், அந்த உலக ஆடம்பரம், இதெல்லாம் அவனுக்கு ஒரு வெறுப்பு வருது, ஒரு எரிச்சல் வருது, அதை பத்தி கவலைப்படவே இல்லை. ஆகவே பவுலு ஒரே இதில் போயிட்டு இருக்கிறான். அவன் தோழர் தேமா, அவன் தானே தேமா, அவனும் ஒரே இதில் தான் மூக்க திருப்பினான். நடுவில் அவன் மூக்கு உலக சிநேகத்துக்கு நேராக போயிட்டுது. ஆனால் பவுல் எங்கே கான்சன்ட்ரேஷனாக அப்படியே திருப்பிட்டு இருக்கான். தமஸ்குவுக்கு நேராக தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து பிரிந்து போனான். தேமாவை பற்றி ஒரு இடத்துல தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் பவுல் எழுதின நிருபங்கள் இன்றைக்கு வாசனை வீசிக்கொண்டிருக்கிறது. ஆமே. அப்போ மூக்க திருப்பினவனுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவனுடைய நிருபங்கள் வாசனை வீசிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தொடக்கத்தில் தேமா பைத்தியகரப்பைய எப்போ பார்த்தாலும் தோத்திரம். அதான் அவன் சொல்கிறான், உண்மை அறிகிறதான அறிவின் வாசனைக்காக எனக்கு லாபமா, அந்த ஆனந்த தைலம் எனக்கு வர்றதுக்காக. பணம் உனக்கு தைலத்தை அந்த ஆசையை கொடுக்காது, அந்த வாசனையை கொடுக்காது. ஆகவே உண்மை அறிகிறதான அறிவின் வாசனை எனக்கு லாபமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு என்று நஷ்டமும் குப்பையுமா என்ற. அதனால நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்ததுனால தேமாவாகி அவனுடைய தோழனை காட்டிலும் பவுல ஆனந்த தைலத்தினால் நிரப்பினார். அதனால தான் அவர்கள் எழுதுறாரு, எங்கே சிறைச்சாலையில் வச்சிருக்க எழுதுறாரு, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்படி சொல்லும் பொழுது இப்போ இப்போ என்கிட்டலாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. நான் ஒரு தடவை பிரசங்கத்தில் சொன்னேன், எல்லார மாதிரி எனக்கு பேச தெரியாது, எல்லார மாதிரி நான் பாச சாம் சுந்தர மாதிரி நின்ன இடத்துல நின்று 3 points காட் சைஸ் அப்படின்ட்டு எனக்கு பேச தெரியாது. அது அவர் பாணி, எனக்குன்னு ஒரு பாணியை கொடுத்துருக்குறார். நான் ஒரு தடவை சொன்னேன், மாமியார் மருமகள் உங்கள் பிள்ளைகளை வாழ விடுங்க, வாழ விடுறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிருங்கன்னு. இது டிவியில் பதிவாயிருக்கு. இது 4 வயலில் போய் போட்டிருக்காங்க. போட்டவொடனே என்ன பாஸ்டர் இப்படி பேசுகிறாரு, அங்கேருந்து நம்ம விசுவாசிக்கு தகவல் கொடுத்து அவர் நேற்று வந்து பேசினார், அடி ஒன்று தான் கொடுக்கல அவருக்கு. நான் கேட்டேன், ஏ பாஸ்டர் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நமக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் இருக்குப்பா. ஆமாம், நேற்று வந்து சொன்னார் இவ்வளோ, அவரும் சொல்லிட்டு போயிருக்க, இப்படிலாம் பேசாதீங்க பாஸ்டர், ரொம்ப ரஃப்பாக பேசுகிறீங்க. பிறகு பிள்ளைகளை வாழ விடாதவனுக்கு என்ன பட்டரா போட முடியும் இல்லை? நான் கேட்குறேன், ஆமாப்பா வாழையே விடாத, சாகர் வரைக்கும் கொன்று, கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லு, கத்துருவன் ஆசிரியர் இப்படியா சொல்ல முடியும்? ஒன்று நீ அவ்வளோ வாழ விடு, அல்லைன்னா நீ போய் சேர வேண்டிய சடம் இல்லை, என்ன தப்பு இருக்கு? தப்புன்னு சொல்கிறாங்களா? கையத்துறையில் இல்லையா சொல்லுங்க. இது நம்ம பாணி, நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும், நான் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீ டிவியில் கேட்க முடிஞ்சால் கேள, இல்லைனா போ எந்திரிச்சு. இப்போ இது யாருக்கு குத்தும்? மர்மங்களை வேதனைப்படுத்துறவங்களுக்கு குத்தும் இல்லையா? அதுக்காக நான் எப்பொழுதும் 3 points 4 points இப்படிலாம் நமக்கு பேச வராது, நம்ம வரட்டே தான் அடிப்போம். அது அன்றைக்கி ஒரு கேஸ் வந்தது நம்மக்கிட்ட, மாமியார் கொஞ்ச நாள் லீவுக்கு போயிருக்குது, இதுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு பிசாசு சில காலம் இயேசுவை விட்டு சில காலம் இயேசுவை விட்டு வச்சுட்டு போச்சுல, அது கொஞ்சம் லீவு கொடுத்துட்டு போயிருக்குது. அங்கேருந்து ஃபோன் பண்ணுதான் மாமியார், இரு எடி நான் போயிட்டே நினைக்கியா வருவேன், அடுத்த வாரம் வர்றேன், நீ என் பிள்ளையோட நல்லா சந்தோஷமாக இருக்கியா, வைக்கிறம் பாரு உனக்கு ஆப்பு. இவளை எப்படி பேசுறது, இவளை எப்படி பேசுறதுன்னு கேட்க, நீ சீக்கிரம் போக வேண்டிய இடம் போகணும் தான் நான் சொல்லணும் இல்லையா? இதில் இப்போ இதே மாதிரி பரவாயில்லை பேசிக்கொள் அப்படின்னா அந்த குடும்பம் உருப்படுமா? அப்போ இது யாருக்கு குத்துது? செய்கிறவங்களுக்கு குத்துது. அப்போனா நான் எல்லாரும் இயேசு உங்களை நேசிக்கிறார், குணமாக்குகிறார், அருள்நாதர் உங்கள் கண்ணீரில் வந்து இப்படி வாரம் வாரம் பேசினா கல்லை விட்டு எறிவிங்க, என்ன கிறுக்கு பிடிச்சிட்டா உனக்கு அப்படின்னு. அதனால் கத்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி வச்சுருக்கிறாரு. இப்போ இப்படிலாம் பேசும்பொழுது நினைவிருச்சு, நீங்கள் இப்படி பேசுனது உங்களுக்கு முதல்ல கஷ்டமாக இருந்தது, பிறகு என்ன செஞ்சுது, இது ரொம்ப நல்லா இருக்குது பாஸ்டர். எங்கள் அன்னைக்கு ஒரு குடும்பம் வந்தது, நீங்கள் பெண்களை திட்டுறீங்கன்னு நினைக்கவே நீ சொன்னது பெண்ணு ஆண் இல்லை, பெண்களை திட்டுறீங்கன்னு நினைக்கவே நினைக்காங்க, நீங்கள் பெண்களை பற்றி கரெக்டாக இட போட்டு வச்சு திட்டுறீங்கன்னு. அல்லே லூயா, இப்படி ஒரு பெண்ணா சாப்பிட்டு
அதனால உங்க பாணி எல்லாரும் வர்றவங்கள பாணியை மாத்தாதீங்க, பாணியை மாத்தாதீங்க. நான் மாத்திர நேரம் ஆவியானவரை மாற்ற விட மாட்டீங்க, நீங்களும் மாற்ற விட மாட்டீங்க. திட்டு வாங்கிட்டே நீங்க மாற பார்க்குறீங்க. ஹல்லேலூயா. எதுக்குங்க உங்களை திட்டி எனக்கு என்ன ஆக போகுது? உங்கள் குடும்பம் வாழணும்னு நான் சொல்ல வேண்டியிருக்குது. உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக நீங்கள் கத்தரை பின்பற்றணும்னு நான் அந்த போடு போட வேண்டியிருக்கு. உங்களை திட்டி எனக்கு யாராவது 1 கோடி ரூபாய் கொடுக்க போகிறாங்களா? இல்லை, சமுதாயத்தில் அப்படி இருக்குது. நாறுதலில் நான் பிரசங்கம் பண்ணேன், ஒழுங்காக 10 லட்சம் 50 லட்சம் டவுரி வாங்கினேன், வர்றவா கொத்துவா அப்படின்ட்டு எல்லாம் கைதட்டினாங்க. கைதட்டினவன் அத்தனை பேர் வாங்கியிருக்கான் தெரியுமான்னு. அவ்வளோதான், எல்லோரும் நிறுத்திக்கிட்டான். ஏன்னா இளையராஜா இருக்கார், கேட்டு பாருங்க. நான் போய் சொன்னாக்க முடிஞ்சு பாஸ்டர் வந்தார், பாஸ்டர் இதெல்லாம் நமக்கெல்லாம் வராது, இது உங்களுக்கு தான் வந்தது அப்படி. அதனால் இது நமக்கு கத்தர் கொடுத்துருக்காரு. இது எங்கேருந்து கிடச்சிது? தமஸ்கூலேருந்து இப்படி பேசுகிறான்னு வச்சுருக்காரு. நான் என்ன செய்யட்டும்? ஏற்கிறவர் ஒரு இருக்கிறார், ஏன்னா ஏங்குறான் அவ்வளோதான். நான் என்ன செய்ய முடியும்? அவர் சொல்கிறாரு இப்படி தான் நீ பேசணும் அப்படிங்கிறாரு. அப்போ குடும்பம் சரி பண்ணால் இப்போ யோவான் ஸ்நானகம் பேசலாம். விரியன் பாம்பு குட்டிகளை அவன் என்ன தப்பாவாக கேட்டான்? அவன் என்ன கேட்டான்? நாங்கள் என்ன செய்யணும்னு தான் கேட்டான். அவனை பிடிச்சிட்டு வரணும். அப்போ வேதத்துலேருந்தே அந்த வசனத்தை கிழிக்கணும் இல்லையா? அந்த போடு போட்டாலும் அவன் வெளிச்சத்தில் கழி கூடுறாங்கள, வசனத்தின் வெளிச்சத்தில். யாரு யாரு? புறாக்களின் கூட்டம். அதனால தான் இந்த வசனத்தை இப்படி திட்டி திட்டி கொடுக்கறதுனால தான் உங்களுடைய தோழரை காட்டிலும் உங்களை என்னையும் கத்தர் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகித்திருக்கிறேன். ஆமே. எத்தனை பேர் இந்த சபைக்கு வரதுல ஆனந்த தைலம் இருக்குன்னு சொல்கிறீங்க? வசனத்தை கேட்கும் பொழுது ஆனந்த தைலம் இருக்குன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? அல்லேலூயா. கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது பாருங்க, 8 ஆயிட்டுது. அடுத்து நாகமான் வர்றான். நாகமான் வந்து, ஐயோ உங்கள் தேவனை மாதிரி இப்படிப்பட்ட ஒரு தேவன், உண்மையுள்ள தேவன் வேறு யாருமே இல்லைன்னு. நாகமான் வரும்பொழுது என்ன நடக்குது தெரியுமா? நாகமான் வெள்ளியையும் பொன்னையும் மாற்று வஸ்திரங்களையும் விலையேறப்பட்ட ஐயா எலிசா எடுத்துக்கிடுங்க. இது என்ன அர்த்தம்னா, பிளாங்க் செக்கை கொண்டு வந்து ஐயா உனக்கு எவ்வளவு தேவையோ எடுத்துக்கிடுங்க, எவ்வளவு நீங்களே அமௌண்ட் எண்ணி எடுத்து எடுத்துக்கிடுங்க. இது பிசாசு கொண்டு வருகிறதான ஒரு சோதனை, அபிஷேகம் பெற்ற தமஸ்குவை நோக்கி கொண்டிருக்கிறதான தீர்க்கதரிசிக்கு. கத்தர் அற்புதத்தை செய்யும் பொழுது தீர்க்கதரிசியினுடைய பார்வையை திருப்ப வெள்ளியும் பொன்னும் வருகிறது, வெள்ளியும் பொன்னு வருகிறது. தீர்க்கதரிசி பார்க்குறான், சரியா அபிஷேகத்தில் நிறைஞ்சவனே அது கவராது. அள்ளு 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 தூக்கு 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 தூக்குத்து கொண்டு போய் கொண்டு போகணும். நான் இதை பார்க்குறது இதுக்காக அற்புதம் செய்யலப்பா. இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு என்பதை நிரூபிக்க அற்புதம் செய்தார். உன் வெள்ளிக்காக நான் இல்லை, உன் பொண்ணுக்காக இல்லை, இதை நான் நோக்கி பார்க்க மாட்டேன். என் மூக்கு அங்கே திரும்பாது, என் மூக்கு எப்பொழுதும் தமஸ்குவில். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் என்னை போஷிக்க வல்லவராக இருக்கா. நீ கொடுக்குற வெள்ளியில் நான் போஷிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ கொடுக்குற பொன்னிலே நான் போஷிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னை போஷிக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் கத்தர் உங்களை உயர்த்தி எல்லாவற்றையும் கொடுத்தாலும் உன் கண் அங்கே போக வேண்டாம், அங்கே போக வேண்டாம். உன் மூக்கு கத்தருக்கு நேராக, அந்த மூக்கு தமஸ்குவுக்கு நேராக இருக்கிறதான லீபனோனின் கோபுரத்தை போல் இருக்கிறது. எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.